அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த இனிய மாலை பொழுதில் நமக்கு செவிக்கு விருந்தாக அமையும் மாதாந்திர தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தேமதுர தமிழ் ஓசி உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் செயல்பட்டு வரும் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம் ஆகியவற்றை பரப்புவதே தனது நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் உலகெங்கும் வாழும் தமிழர்களையும் தமிழ் மொழி மேல் ஆர்வம் கொண்டவர்களையும் தமிழால் ஒன்றிணைக்கிறது. இன்று நம்மிடையே கம்பராமாயணத்தில் மேலாண்மை கோட்பாடுகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் முனைவர் மா. ரமணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். முனைவர் மா. ரமணி அவர்கள் முதன்மை பட்டப்படிப்பாக சமூகவியல், உளவியல், இதழியல் மற்றும் தொடர்பியல், மேலாண்மை, தத்துவியல், பொது உருவியல், மருத்துவ மேலாண்மை போன்ற பல்வேறு துறைகளில் படித்து தனது பன்முக ஆற்றலை மேம்படுத்தி கொண்டவர். மேலும் இவர் மேலாண்மையிலும் உளவியலிலும் இரு முனைவர் பட்டம் பெற்றவர். மாநில அரசு பணியில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக தற்போது பணிபுரிந்து வரும் இவர் சுமார் 32 ஆண்டுகள் ஆசிரிய பணியினை மேற்கொண்டு வந்துள்ளார். தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற பல உலக நாடுகளிலும் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். தமிழ் மீதும் தமிழ் இலக்கியங்கள் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் தமிழரின் நாகரிகம், சமூகம், பொருளாதாரம், வாழ்வியல், அறிவியல், உளவியல், மேலாண்மை குறித்து பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள், பல்வேறு கருத்தரங்களை சமர்ப்பித்துள்ளார். இவரது ஆய்வுக் கட்டுரைகள் புகழ்பெற்ற பல்வேறு ஆய்விதழ்களிலும் வெளிவந்துள்ளது. அன்னாரை வரவேற்பதில் தமிழினை கல்விக் கழகம் பெரும் மகிழ்வு அடைகிறது. மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும், தமிழினை கல்விக் கழகத்தின் நிர்வாகி மற்றும் அலுவலக நண்பர்கள் அனைவரையும் தமிழினை கல்விக் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கம்பராமாயணம் ஒரு தழுவல் நூலாக இருந்தாலும் கூட அது ஒரு தன்னிகர் இல்லாத இலக்கியமாக தமிழில் விளங்குகிறது. அதற்கு காரணம் கம்பரின் தமிழ் மொழி ஆற்றலே ஆகும். இத்தகைய கம்பராமாயணத்தில் மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி இன்று சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் மா. ரமணி அவர்களை சொற்பொழிவாற்றம் வருமாறு வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மிகப்பெரிய ஒரு அலற்பற்கரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் முகத்தான் இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. முன்னும் என்னை அறிமுக உரையில் தமிழை பற்றியும் கம்பரை பற்றியும் மிக அழகாக உதவி இயக்குனர் அபிராமி அவர்கள் நன்றாக சொன்னார்கள். கம்பருடைய இராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய அரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தினுடைய அளவுகோல், அதனுடைய வீச்சு நமது தமிழர் வாழ்வை, நமது கலையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை நீக்கமர உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்று. தமிழ் மொழி தெரிந்த அனைவர் மட்டுமல்ல, தமிழ் மொழி தெரியாதவர்கள், காந்தி அவர்கள் கூட ஒரு முறை சொன்னாராம், நான் கம்பராமாயணத்தை படிப்பதற்கு எனக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு. அதற்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியாது, தமிழ் கற்றுக்கிட்டலாம் இருக்க முடியாது, தமிழை உச்சரித்தால் மட்டும் போதாது, அந்த தமிழில் உள்ள விளக்கங்கள், அர்த்தங்கள், இவைகளை நீங்கள் திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அடுத்த பிறவியில் ஒரு தமிழனாக பெறுங்கள் என்று சொன்னாராம் உவேசி ஐயர். இது மாதிரி கம்பராமாயணம், திருக்குறளும் அதே மாதிரி தான். திருக்குறளை நீங்கள் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாங்க, அதனுடைய கருத்துக்கள் உலகளாவிய கருத்துக்கள், எந்த நாட்டிற்குமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் இன, ஜாதி, மொழி பேதமின்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட சாரரையோ அல்லது குறிப்பிட்ட மதத்தையோ இல்லை குறிப்பிட்ட தெய்வத்தையோ குறிப்பிடுமாறு கிடையவே கிடையாது திருக்குறள். அதனால தான் அதுக்கு பேர் நம்ம உலக பொதுமறை என்று சொல்லுவோம். என்னை போன்ற ஒரு தமிழ் ஆர்வலர்கள் நாங்கள் விரும்புகிறதே அதுதான். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய இரண்டு மிகப்பெரிய நூல்கள் ரெண்டு வேணும், ஒன்று கம்பராமாயணம், மற்றொன்று திருக்குறள்.
நாங்கள் சொல்கிறது அதான். நான் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டோரியாவில் என்னுடைய சொற்பொழி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாங்க, அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு வீட்லேயும் வாங்குங்க, திருக்குறள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. திருக்குறள் தான் பைபிள், திருக்குறள் தான் குர்ஆன், திருக்குறள் தான் கீதை, இதை நீங்கள் வைக்கணுங்கிறேன். ஏன்னா அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதே மாதிரி தான் கம்பராமாயணம். ஆனால் கம்பராமாயணத்தில் என்ன ஒரு பெரிய அவப்பெயர், அவப்பெயரில் சில பேர் உருவாக்குனது, இது ஒரு குறிப்பிட்ட மதங்களுக்கு சார்பாகனு நினைப்பாங்க. திருமாலை பற்றி பேசுறது, பெருமாளை பற்றி பேசுறது, பெருமாள் வந்து ஒரு வைணவர், ஆனால் இது நம்முடைய மதம் சார்ந்தது கிடையாது அப்படின்னு வந்தது. 20 நூற்றாண்டின் தொடக்கத்தில் கம்பராமாயணத்தை பற்றி மிக மிக விமர்சிக்கக்கூடிய அளவில் சில தலைவர்கள்லாம் வந்தாங்க. அந்த தலைவர்கள் அது இதனுடைய உட்கருத்து என்ன, கம்பனுடைய அந்த தமிழ் சுவையை அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள், ஆனால் அந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எல்லா இடத்துலையும் உண்டுதான். ஏன்னா கம்பராமாயணம் வந்து இந்த நூல் வரலாற்றை பற்றி நம்ம சொல்லும்போது இரண்டு விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும். முதல்ல நூல் வரலாற்றில் இது வந்து ஒரு வழி நூல், சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு, வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழில் ஒரு வழி நூலாக கொள்ளப்பட்டது. இது காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 9வது நூற்றாண்டுங்குவாங்க, ஒரு சாரர் 11வது நூற்றாண்டு சொல்லுவாங்க. பட் வால்மீகி ராமாயணத்துக்கும் இதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வால்மீகி ராமாயணம் இயற்றும் போது வால்மீகி அவரை ராமனை ஒரு மனிதனாகத்தான் எடுத்தார், கம்பரை மனிதனாக தான் எடுத்தார். ஒரு இடத்திலும் கூட ராமரோ அல்லது சீதையோ இல்லை யாருமே தான் தெய்வ அம்சம் உள்ளவர்கள் என்று எந்த இடத்திலுமே கூறவில்லை. ஆனால் இந்த கால மாற்றங்கள், கிமு 5வது நூற்றாண்டில் வால்மீகி ராமாயணம் உருவாக்கப்பட்டது, கிபி 9வது நூற்றாண்டில் இந்த கம்பராமாயணம் வந்தது. அந்த கால போக்கில் ராமர் ஒரு கடவுளாக சித்தரிக்கப்பட்டார், அதனால தான் இந்த டிஸ்பியூட்டு பிரச்சனை தான் வந்தது. ஆனால் கம்பர் வந்து நான் ஏற்கனவே கூறியபடி வால்மீகி ராமாயணத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலை, மொழி மாற்றம் செய்யலை. காலம், இடம் மற்றும் இங்கு உள்ள கலாச்சாரம் பண்பாட்டிற்கு ஏற்றவாறு கூட்டி குறைத்து இந்த ராமாயணத்தை படைத்தார். இதற்கு வைத்த பெயர் கம்பர் கொடுத்தது என்னன்னா ராம அவதாரம். இவரை பற்றி தகவல்கள் அவ்வளோ சரியா தெரியல நமக்கு. இவர் பிறந்தது வந்து மயிலாடுதுறை அருகே உள்ள தேரழந்தூர் என்று சொல்வார்கள் அந்த ஊருக்கு, அந்த ஊரில் இருந்தார், பிறந்தார். இவர் தகப்பனார் பேர் ஆதித்யன். இவர் ஒரு உவச்சர் என்று ஒரு குலத்தில் பிறந்தவர். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இவரை ஆதரித்தவர் திருவண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவர். அவர் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிரியா ஊக்கி மாதிரி செயல்பட்டு இந்த ராமகாவியம் உருவாகுவதற்கு மிகப்பெரிய பங்காற்றியது. இவரை அங்கீகரித்தவர் சோழ நாட்டினுடைய 2வது குலோத்துங்கன் என்று வரலாறு கூறுகிறது. இந்த நூல் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை 6 காண்டங்கள். இந்த 6 காண்டங்களும் பாலகாண்டம், அடுத்தது அயோத்தியா காண்டம், அடுத்தது ஆரண்ய காண்டம், அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்ற 6 காண்டங்களும் 123 படலங்கள், செக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10,368 பாசுரங்கள், பாடல்கள்னு சொல்லுவோம், இவைகளே இடம்பெற்றுள்ளன. ஆனால் இதில் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டம் என்ற ஒரு ஒன்று உண்டு, அது கம்பராமாயணத்தில் இல்லை. உத்தரகாண்டத்தை இயற்றியவர் இந்த மணிமுடி சூட்டிய பிறகு நிகழ்வுகளை உத்தரகாண்டம்னு சொல்லாங்க.
அதை ஒட்ட குத்தர் எதிர்க்கிறார். இவர் அவருக்கு அரியணை அரியணை அனுமன் தாங்க என்று அந்த கடைசி பாடலுடன் இது முடிஞ்சிருச்சு. ராமாயணம் கம்பராமாயணம் கம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். இதை முதல்ல ஒன்று சொல்லும்போது மூலம் வந்து சமஸ்கிருதத்தில் ஆனாலும் நல்ல ஒரு விஷயம். சமஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதை இன்னும் மெருகூட்டும் வகையில் மெருகூட்டும் வல்ல வகையில் ஆங்கிலத்தில் நாங்கள் ஃபைன் டியூன்னு சொல்லுவோம். இது அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க கம்பர். இப்போது உள்ள நடைமுறையில் என்ன, வாழ்வியல் முறை என்ன, அறம் என்ன, ஆட்சி முறை என்ன, இப்படி பல்வேறு பரிணாமங்களில் கம்பராமாயணம் மிளிர்கிறது. வெறும் கம்பராமாயணம் வெறும் அறவியல் மட்டுமல்ல, இறையியல் மட்டுமல்ல, வாழ்வியல் மட்டுமல்ல, அதில் பொருளியல் இருக்கிறது, சமூகவியல் இருக்கிறது, உளவியல் இருக்கிறது, கணக்கியல் இருக்கிறது, கணிதவியல் இருக்கிறது, இயந்திரவியல் இருக்கிறது, சுற்றுப்புற சூழலியல் இருக்கிறது. இப்படி பல்வேறு அம்சங்களை தன்னோடு அடக்கி கம்பராமாயணத்தை கம்பர் இயற்றினார். இந்த கருத்துக்கள் எல்லாம் அதில் ஒரே ஒரு பகுதி கம்பர் கம்பராமாயணத்தில் தன்னை பற்றி அவையடக்கத்தோடு ஒரு வார்த்தை சொல்வார் கம்பர். திருப்பார் கடலின் கடலோரத்தில் இருக்கிற ஒரு பூனை இந்த பார்க்கடலில் இருக்கிற அனைத்து பாலையும் நக்கி குடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்திருக்கிறேன், குற்றமற்ற ராமனை பற்றி பாடுதல் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அதே தான் எனக்கும். கம்பரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் இன்னும் கூட இருக்கும், சட்டவியல் பொறியியல்லாம் இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும், மானுடவியல் இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அவருக்கு தெரியும். இந்த அளவில் அவர் எல்லா இடத்துலையும் அந்த கருத்துக்கள் வியாபிச்சிட்டு இருக்குது. அதுதான் நம்முடைய இந்த தமிழ் பெருமை, கம்பராமாயணத்துடைய பெருமை. இதில் மேலாண்மையல் பற்றி சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட்ங்கிற வார்த்தை சொல்லுவோம். தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் முழுக்க முழுக்க தமிழில் கொடுக்க வேண்டும் என்று தான் இருக்கிற என்னுடைய அவா. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் சொன்ன கருத்துக்கள் தமிழை தான் சொன்னேன்னா அதற்கு சரியான ஆங்கில பதத்தை சொன்னால்தான் உங்களுக்கு நான் என்ன தமிழ் பதம் சொன்னேன் என்கிற விவரம் உங்களுக்கு புரியும். அந்த அளவில் நம்ம தமிழில் ஆர்வலராக இருக்கிறோம். அது வந்து தமிழ் மேலே உள்ள குற்றம் அல்ல, நம்மேல் உள்ள குற்றம். நம்ம மாதிரி ஒரு ஆசிரியர்களோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற குற்றம்னா. அதனால தான் நான் சில தமிழ் வார்த்தையும் ஆங்கிலத்தை சேர்ந்து சொன்னால் தான் தெரியும். மேலாண்மை இயல் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறோம். நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் எனக்கு சொல்லும்போது ஒரு நிறுவனத்திற்கு மேலாண்மை மிக முக்கியம். நிறுவனம் என்பது வெறும் வணிக நிறுவனம் மட்டுமல்ல, கல்வி நிறுவனம் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் ஒரு நிறுவனம். மேலாண்மை என்கிற கருத்து படிமம் வெறும் ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் பொதுவாக இல்லை, அனைத்திற்கும் பொது, ஒரு குடும்பத்திற்கு பொது. மேனேஜ்மெண்ட்டுங்கிற கான்செப்டை சொல்லும்போது ஒரு பெரிய நிறுவனம் வணிக நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வணிக நிறுவனத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் இருக்கார், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இருப்பார், மெட்டீரியல்ஸ் மேனேஜர் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார், மெயின்டெனன்ஸ் மேனேஜர் இருப்பார், அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்கும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதையும் தாண்டி மேனேஜ்மெண்ட்டு வேறு சில இடத்துலாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான். அதுக்கு அடுத்து இன்னொரு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறான்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் இல்லாத விஷயமே இல்லை. இன்றைக்கி நான் வகுப்பை எடுக்கிறேன், இன்றைக்கி வந்து போகிறேன் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் நான் முன்கூட்டியே தீர்மானிக்கணும். எந்த யூனிட்டில் எந்த எலிமெண்ட்ஸ் எடுக்க போகிறேன், நேற்று என்ன நடத்தணும், அதை பற்றி நான் திட்டமிடுறேன். அந்த திட்டமிடுறது ஒரு மேலாண்மை. நைட்டு என்ன வெளியே புறப்படும் போது காலேஜ் புறப்படுங்க, நைட்டு என்னென்ன பண்ணணும், டிஃபன் என்ன பண்ணணும்னு என் மனைவி கேட்கும்போது நான் டிஃபன் ஏன் கேட்குறா, நான் வந்து இரவு நான் திரும்பி வந்த உடனே டிஃபன் பண்ண முடியாது, முன்னாடியே திட்டமிடணும். அப்போ எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது. ஆங்கிலத்தில் நாங்கள் இன் எவ்ரி வாக் ஆஃப் அவர் லைஃப்
த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் எசென்ஷியல் அப்படிங்குவோம். மேலாண்மையில் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலும் இயக்கத்திலும் மேலாண்மை பயன்படுகிறது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், மேலாண்மை என்பது திட்டங்களை திட்டமிடுதலும் ஒழுங்கமைத்தலும் ஒருங்கிணைத்தலும் தூண்டி விடுதலும் தலைமைத்துவம் பண்புகளோடும் தகவல் தொடர்போடும் மற்றும் கட்டுப்பாடுகளோடும் ஆகிய செயல்களை உள்ளடக்கி ஒரு நிறுவனத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற செய்யக்கூடிய நிலைக்கு பெயர் மேலாண்மை என்று பெயர். ஆங்கிலத்தில் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்வால்விங் பிளானிங் ஆர்கனைசிங் டைரக்டிங் இம்ப்ளிமெண்டிங் ரிப்போர்ட்டிங் பட்ஜெட்டிங் கண்ட்ரோலிங் ஃபார் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்குவாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, மேலாண்மை இவ்வளோ சொல்லிட்டோம், மேலாண்மை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிட்டேன். கம்பர் என்ன மேலாண்மை படித்தவரா அவர், ஆனால் இந்த கருத்துக்களை தன்னுடைய காவியத்தில் அங்கங்கே தொட்டிருக்கிறார். மேலாண்மை பற்றி மேலாண்மை என்கிற வார்த்தையை தொடலிய ஒழிய திட்டமிடல் இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைத்தல், ஆங்கிலத்தில் ஆர்கனைசிங்னு சொல்லுவோம், ஒருங்கிணைத்தல் கோஆர்டினேட்னு சொல்லுவோம், தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சொல்லுவோம், இவைகளை எல்லாம் முறையாக பயன்படுத்தியிருக்கிறார். அதை தான் நான் சொல்ல வரோம். அதுக்கு அடுத்தது முதல்ல சொன்னோம் திட்டமிடல். இந்த திட்டமிடல் என்பது ஒரு நிகழ்விற்காக ஒரு நோக்கத்திற்காக அதை அடைவதற்கு முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய செயல்களை நாம் திட்டமிடல் என்கிறோம். பிளானிங் இஸ் அ ப்ரீ டிட்டர்மைண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி டு அட்டைன் த டிசையர்டு எண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை கம்பர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, இது எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பிளானிங் எலிமெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிளானிங்னு கூட சொல்லாத, விஷன் மிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் பிளான் ப்ரோக்ராம் பாலிசி அப்படின்னு நிறைய சொல்கிறான். இல்லை நான் எல்லாமே சொல்லவில்லை, ரெண்டே ரெண்டு, ஏன்னா எல்லா கருத்து பொருட்களையும் நான் எடுத்துகிட்டு வர்றதுக்காக இரண்டே ரெண்டு மட்டும் சொல்கிறேன். விஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். விஷன்ங்கிறது என்னென்னா, ஒரு தொலைநோக்கு திட்டம், ஒரு தொலை ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இந்த நிறுவனம் என்னவாக இருக்கணும், அதற்கான முன்கூட்டி என்ன சொல்லணும் தான் விஷன்ங்கிறோம். இந்த விஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா அதுதான் சொல்லுவோம், தொலைநோக்கு பார்வை. இப்போ கம்பராமாயணத்தில் தொலைநோக்கு உண்டுனா உண்டு. எங்கே வருது அப்படின்னா, ராம அவதாரத்தில் வருது, ராம அவதாரம் எடுக்கிறதுக்கு வருது. அந்த ராம அவதாரம் எடுக்கும்போது ஏன் ராம அவதாரம் நடக்கணும், ராம கைங்கரியம் ஏன் நடக்கணும் அப்படின்னா, முனிவர்களும் பெண்களும் மக்களும் அந்தணர்களும் இந்த ராட்சதர்கள் படும் தொல்லைகளை, இன்னும் சொல்லணும்னா தேவர்களும் ராட்சதர்கள் கொடுக்கும் தொல்லைகளை அங்கேருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த பிரம்மனிடம் வருகிறார்கள். பிரம்மனுடைய கொடுத்த வரத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை. ராவணன் கும்பகர்ணன் மற்றும் தாடகை இந்த மாதிரி அரக்கர் குலத்திற்கு அரசர்களுக்கும் அரசிகளுக்கும் அளவற்ற அதிகாரத்தை கொடுத்ததால் தான் அவர்கள் அதை அந்தணர்களுக்கும் அதற்கு தேவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அது இன்னும் சொல்லப்போன பெண்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க, பிரம்மன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் பிரம்மன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கம்பர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்கிறார், ஸ்ட்ரைட்டாக நான் இது வந்து இந்த அந்த தெருக்கூத்து மற்றும் இதில் வந்து தகவலை அப்படியே சேர்த்து இதில் சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த ராவணன் இந்த மாதிரி வந்து ராட்சசர்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மேலே அவ்வளோ பெரிய இதாக நினைக்கல, அவங்கள பார்த்துல ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல, அதனால தான் வாங்கின வரங்களில் மனிதர்களோ விலங்குகளோ அவங்களை கணக்கில் சேர்த்துக்கல, மற்ற எதுவும் எங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் பெற்ற அந்த வரத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் திருமால்கிட்ட போனோம். திருமால் சொல்கிறாரு, நான் வந்து மனித அவதாரமாக வருகிறேன், மானிட தான் வரேன் அப்படி சொல்லும்போது தான் கம்பர் அழகாக சொல்கிறாரு, வானுலோர் அனைவரும் வானரங்கள் ஆய் காணினும் வரையினும் கடி தடத்தினும் சேனையோடு அவர் தரித்திரிடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ராமனா பிறக்கிறேன், ஆதி லட்சுமி சீதையா வராரு, ஆதி சேஷன் லட்சுமணனா வராரு, என்னுடைய சங்கு சக்கர படைகள் வந்து
பாரதன் சத்ருகனா வராங்க, சூரியன் அம்சமாக சுக்ரீவன் வருகிறார், தேவ அம்சமாக தேவேந்திரன் அம்சமாக சந்திரன் அம்சமாக இவர் வராரு, வாலி வருகிறார், வாயு அம்சமாக ஆஞ்சநேயர் வருகிறார், வானவர்கள் வானரங்களாகவும் இவ்வாறு நீங்க அவதாரம் எடுங்கிறாரு. பிரம்மனுக்கு என்ன பாத்திரம் தெரியுமா? அவர் ஜாம்பவான், ஜாம்பவான உருவாக்குறாரு. இப்படி ஒவ்வொரு இடமும் அப்படியே இப்ப இருங்க, நாம எப்ப ஒன்னா சேருமோ அப்ப சேர்ந்து நம்முடைய இலக்கை அடையலாம். இதுக்கு பேர் விஷன் நாங்க சொல்றோம். அதுக்கு அடுத்தது இத ஃபர்ஸ்ட் விஷன் சொல்றோம். இந்த விஷன் வந்து இந்த காலத்தில் உள்ள நிறுவனத்துக்கு எப்படி பொருந்தது அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் விஷன் 1995 அவங்க விஷன் எந்த டிவைஸ்லையும் அதான் சொல்றாரு, கிரேட் சாஃப்ட்வேர் எனி டைம் எனிவேர் அண்ட் ஆன் எனி டிவைஸ் இன்க்ளூடிங் பர்சனல் கம்ப்யூட்டர். 1995 போட்ட விஷன். அப்ப மைக்ரோ செல்லர் போன்லாம் கிடையாது. இன்னைக்கு மைக்ரோ செல்லர் போன்ல அதே மைக்ரோ சாஃப்ட்வேர் இருக்குது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு வராதுக்கு முன்னாடி இப்படிலாம் எந்த அன்னைக்கு தெரியாது. அதனால சொல்றேன், எந்த டிவைஸ்லையும் நாங்கள் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம், இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோடு நாங்கள் வருவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை தான் இங்கே கம்பர் முன்னாடியே கோடிட்டு காட்டிட்டார் விஷன்னு. அடுத்தது செயல் தந்திர யுக்தி, ஸ்ட்ராட்டஜி ஆர் டாக்டிஸ். கம்பராமாயணத்தில் சூழ்ச்சி, இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தைக்கு தமிழில் நாங்கள் சூழ்ச்சிங்குவோம், தந்திரங்குவோம், யுக்தின்னு சொல்லுவோம். இந்த சூழ்ச்சி தந்திரம் யுக்திக்கெல்லாம் உடனே நம்ம கண்ணு முன்னாடி வர ஒரே ஒரு ஆள், மாந்தரை என்கிற கூணி. அந்த மாந்தரைங்கிற கூணி என்ன பண்றா? ஃபர்ஸ்ட் வர மாந்தரை யாரு? தசரதனுக்கு தெரியும், இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிகமாக நான் உள்ளார நுழையில, தசரதனுக்கு 60,000 பட்ட மகிஷிகள், 3 இஷ்ட மகிஷிகள். அந்த 3 இஷ்ட மகிஷிகளில் கோசலை, கைகேயி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமித்திரை. கோசலை ஒரு சிற்றரசின் மகள், கைகேயி கேகய நாட்டினுடைய மன்னன் பேரரசன் கேகையனுடைய மகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுமித்திரை. சுமித்திரை வந்து சாதா ஒரு படைத்தலைவனின் மகள். மூணு பேரையும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதில் முதல்ல பிறந்தது கோசலை, அவன் வந்து ராமன். பரதன் வந்து கைகையினுடைய மகன். பரதன் சத்ருகணன், ரெண்டு சத்ருகணும் லட்சுமணனும் சுமித்திரையுடைய மகன். இது அப்படியே இது கொஞ்சம் அப்படியே பார்த்து பாருங்க. இங்கே மாந்திரிங்கிற யா எங்கே வந்திருக்கா அப்படின்னா, கேகய நாட்டு இளவரசியை தசரதன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது, திருமணம் இருக்கும்போது ஒரு இளவச இணைப்பாக வந்தவள் தான் இந்த மாந்தரை கூணி. இவ என்ன பண்ணுறா? ஒரு நாள் திடீர்னு ராத்திரி ஆபத்து ஆபத்து அப்படின்னு ஓடியாராம். என்ன விஷயம்னா, தசரத மகாராஜா முடிசூட்டுறதுக்காக, ராமனுக்கு முடிசூட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டார். இந்த விஷயம் அவளுக்கு கேள்விப்பட்டு உடனடியாக வராரு. வந்த உடனே அவள் கேட்குறா, மாந்திரம் என்ன சொல்ற தெரியுமா? வீழ்ந்தது நன்னிலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்தனால் கோசலை மதியினால் என்றாள். வரும்போதே இப்படி சொல்றா, கையை உன் வாழ்க்கையே போயிடுச்சு, கோசலை கை உயர்ந்து போச்சு அப்படின்னா என்ன உளர்ற? எனக்கு என்ன ஆபத்து? எந்த ஆபத்தும் எனக்கு கிடையாது. ஆபத்துன்னு வந்ததுன்னா என் மகன் ராமன் இருக்கிறான், என்னை காப்பாற்றுக்கொள்றது. ராமன் ஏன் ராமன் வளர்ந்தா? ராமனை வளர்த்தவளே இந்த பரதன் சொந்த பையன். ராமனை வளர்த்தவள் யாரு? இந்த கைகேயி. அதனாலதான் ராமன்கிற வார்த்தையை முன்னாடி சொல்றா. சொன்ன உடனே அடுத்த சொல்றா, நீ இது மாதிரி பேசாத, உன்னை வந்து முக்கியமான ஒரு இதா சொல்றேன், தப்பு தப்பா சொல்லாத. நீ சொல்றது பாத்தீங்கன்னா, நீ தப்பு தப்பா சொல்ற, ராமனை பத்தி சொல்ற, ஏன் தப்பு சொல்ற? இல்ல இல்ல, உனக்கு வாழ்க்கையே போயிடும், ஆட்சி மாறிடுச்சுன்னா காட்சிகள் மாறும், ஒவ்வொரு செல்வம் மாறும், நீ ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நீ உன்னுடைய கிராமத்து பாஷையில் சொல்லணும், சக்கரத்திட்டு போய் நிற்கணும், சீதா தேவிகிட்ட போய் நிற்கணும், இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படி சொன்ன உடனே கோவப்பட்டுக்கிட்டு உன் நாக்கை அறுத்துரு வேண்டி இந்த மாதிரி பேசினேன்னா. அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறா, எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகள் பரதன் தனக்கும் நல்லையுமே அல்லை நீ, அத்தருமமே நோக்கி உனக்கு நல்லையும் இல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்மதி இல்லா மனத்தோய் அப்படிங்கிறாப்ல. இதை சொல்லும்போது ஒரு வார்த்தை அழகாக ஒரு கம்பர் சொல்கிறாரு,
பார், உனக்கு நீ நல்லவ கிடையாது, பரதனுக்கு நல்லவ கிடையாது, இந்த ஊருக்கு நல்லவ கிடையாது, இன்னும் சொல்ல போனா உனக்கே நல்லவ கிடையாது, நீ ஓடி போயிடுங்க இருந்து அப்படிங்கிறாப்புல. இதை சொன்ன உடனே என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்கிறது கை கை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முடிவு வருது. அந்த முடிவில் வரும்போது தன்னுடைய செய்கையின் செயல் ஒரு செயலாக்கம் பெறவில்லை, புத்தாக்கம் பெறவில்லை என்ற இதில் அவன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 60 பாடல்கள், 35 60 வரைக்கும் அந்த பாடல்கள் வருது. தன்னுடைய குரலை ஓங்கி பிடிக்கிறா. அதில் ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். தெளித்தனல் உறப்பினல் சிறுகன் தீயுக விழித்தனல் வைதனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம் பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தாய் கொடிய குனியே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை சொன்ன உடனே எடுத்து என்ன பண்றாப்புல, மாலை போடுறாள், முத்து மாலை போடுறாப்புல, அந்த முத்து மாலையை தூக்கி கடாசுரா குனி. இப்படி எல்லாமே சொன்னவொடனே எப்படிதான் இவளை பண்றது, இவளை எப்படிதான் கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டா. உங்களுக்கெல்லாம் தெரியும், பெண்களுக்கு அவங்கள எவ்வளோ திட்டினாலும் திட்டலாம் மனைவியே, ஆனால் அவர்களுடைய புகுந்த வீட்டை பிறந்த வீட்டை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணால் பயங்கர கோபம் வந்துடும். ஆஹா, இந்த யுக்தியை அவள் கையில் எடுத்துக்கிட்டா. சொல்லும்போது அந்த யுக்தியை போடும்போது தான் பார்க்குறான் மாந்தரை ஒரு வார்த்தை பேசுகிறா. சரி, இவளை அடிக்கிறது ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, தபர் கைகை நான் சொல்லிட்டேன் நீ கேட்கல, உனக்கு ஒன்று தெரியுமா மனசில் வச்சுக்க, உன் தகப்பனார் கேகயனும் சீதாவுடைய தகப்பனார் ஜனகனும் இரண்டு பேருமே பரம எதிரிகள். ஜனகன் உன் தகப்பனார் மீது அடக்கி வாசிப்பதனுடைய பிரதானமான நோக்கமே என்ன தெரியுமா, உன் கணவராலத்தான். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சீதா வந்து முடிச்சுட்டிக்கிட்டா, ராமன் முடிச்சுட்டுனா என்ன நடக்கும், மாமனார் கை ஓங்கும். மாமனார் கை ஓங்கினா என்ன நடக்கும், உன்னுடைய தகப்பனருடைய கதியை நினைச்சுப்பாரு அப்படிங்கிறாப்புல. அதை தான் அவர் சொல்லும்போது, காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெருகிலன் ராமன் மாதுளன் அவன் நுந்தைக்கு வாழ்வு இனி உண்டோ பேதை உன் துணை யார் உளர் பழிபட பிறந்தார். இந்த ஒரு வார்த்தையை சொன்னத அப்படியே மாறிட்டான். இப்ப சொல்றது கரெக்ட், எங்க அப்பாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கா, எங்க கேகை நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்குதா, அதுவும் எதிரி நாடான ஜனகன் மிதிலை மூலமாக அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் என்ன பண்ணணும், வாஷ் சொல்லு, உனக்கு தெரியுமா சம்புராசுரனுடைய யுத்தம், தேவர்கள் சார்பாக உங்களுடைய கணவன் போனான், தசரதன் போனான், நீ கூட போன ஒரு கட்டத்தில் தசரதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அந்த அச்சாணி முடிஞ்ச தேருடைய அச்சாணி முடிஞ்ச போது உன்னுடைய விரல்கள் மூலமாக அந்த அச்சாணியுமே நீ சரி பண்ண, அந்த போரில் ஜெயிச்சுட்டான் தசரதன். தசரதன் ஜெயித்த உடனே இவருடைய கையுடைய இதை பார்த்துட்டு இவருடைய தியாகத்தை பார்த்துட்டு உடனே மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, யாராவதுங்க ஒரு பெரிய எது திறமையாக பண்ணாங்கன்னா உடனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிங்குவாப்புல. அதுவும் தசரதன் கொஞ்சம் அதிகப்படி, உனக்கு என்ன 2 கொடுக்குறேன் ஏற்றுக்கங்குவாப்புல, எனக்கு வரம்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டா போதுங்கிற மாதிரி பதில் சொல்லிடுறா. 2 இதுக்கு பேர் பிளாங்க் செக், 2 நம்ம வணிகத்தில் சொல்லும்போது 2 கொடுக்குறா. இதை அதை பற்றி பேசவே இல்லை, ஆனால் இப்போ அதை எடுக்கிறா. யார் இந்த கையையும் மறந்த விஷயம் அது, அதை மறந்துட்டா. ஆனால் கூணி ஒரு 2 கொடுத்தாப்புல, இல்லை 2 கொடுத்தாப்புல, அந்த வரங்களை நீ கேளு. அப்போ அந்த வரங்களை கேட்கும்போது இவன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிக்கிட்டு அந்த புறத்தில் வரும்போது தசரதன் வரும்போது அவனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறா. என்னன்னா கையை கேட்குற வரம், ஏய வரங்கள் 2 என் சேய் அரசாழ்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது. இங்கே பாருங்க, சீதை கேழ்வன் சொல்கிறா, கம்பர் எப்படி பணிஞ்சிருக்கார் பாருங்க. ஏன் ராமன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல தெரியுமா, ராமன் சொன்னா தான் வளர்த்தது வந்துடும். நம்ம வீட்டில் கூட சண்டை போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புருஷனுக்கும் அதாவது மாமியாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வரும், சண்டை வந்தோடனே ஏதோ ஒன்று பேசும்போது இவன் என்ன சொல்ல தெரியும், மாமியார் இருக்காரு ஒரு வார்த்தை சொல்லுவா, உன் புருஷன் வரட்டும் நான் வச்சுக்கிறேன் கச்சேரிங்குவா. இங்கே புருஷங்கிறது என்ன, உன் புருஷங்கிறது யார், இவர் மகன், இவன் மகன் சொல்ல மாட்டாது. அதே வார்த்தை தான், சீதை கேழ்வன்ங்கிற வார்த்தையை போடுறான்.
இது கம்பர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். இதை சொன்ன உடனே இதில் என்ன ஒரு யுக்தி இருக்குது அப்படின்னா, ரெண்டு வரம் கேட்டால் வரம் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஒரு யுக்தி அப்படின்னா, இங்கே ஏதாவது ஒரு வருடக்கணக்கு காலக்கணக்கு இருக்கா பாருங்கள். இல்லை. ஆனால் இதே தகவலை அவள் ராமனிடம் சொல்லும்போது, தசரதனிடம் கேட்கும்போது, பரதன் நாடாள வேணும், ராமன் காடாள வேண்டும், இதுதான் சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதே தகவல் தொடர்பை யாருக்கு சொல்றா? ராமன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றா, ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழ இருஞ்சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைக்கோள் ஆடி ஏழு இரண்டின் வா. இந்த வரம் கேட்கும் போது ராமன் காட்டுக்கு போகணும் 14 ஆண்டுன்னு சொன்னா உடனே தசரதன் ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்து போயிடுவான். அந்த வார்த்தையை சொல்லல, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன்கிட்ட சொல்லும் போது கூட 7-2 கம்பர்ஸ். இது மாதிரி நிறைய இடத்துல இது மாதிரி சொல்லியிருக்காரு. இது மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல என்ன சொல்லணும் தெரியுமா? கரெக்டாக எப்படி காய நகர்த்தணும், எப்படி பேசணும்னு. இது என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் விலையில் சொல்லுவாங்க, பேட்டா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு 199 என்ன அர்த்தம்? 199 இட் இஸ் நாட் 200, யூனோ, இது ஒரு 200 இல்லை, 199 தான். அதே மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை. இவர் சொல்லும்போது 7-2 14 வருஷம்னா பெருசாக தெரியும், 7 கம்மியான, ஆனால் 2 வார்த்தையை சொல்லியிருக்காரு. யுக்தினா ஒரு நிறுவனம் வெற்றி அடைவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராயிறது, அதான் யுக்தின்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது சொன்ன சூர்பனகை சூழ்ச்சி. சூர்பனகை வந்து என்ன செய்கிறான்னா, ராவணனுடைய தங்கை, அவன் வந்து ராவணனால் பாதிக்கப்பட்டவன் கூட சொல்லலாம். சூர்பனகையினுடைய கணவனை ஒரு அவசரத்தில் ராவணன் கொண்டுட்டான், தங்கையின் கணவன் என்று தெரியாமல் கொண்டுட்டான். அதனால் அவன் வந்து ஒரு வாழா வெட்டியாக போயிட்டான். அவளுக்கு ஒரு இடத்த கொடுத்து நீ இருன்னு சொன்னான். இதை மனசில் வச்சுட்டே இருக்கிறான். உனக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டி வாழ்ந்துட்டுருக்குற, உன் தங்கச்சி நான் இப்படி இருக்கான்னு மைண்டில் வச்சுட்டு ஒரு கட்டத்தில் ஆடுறான். பஞ்சவடியில் ராமன் லட்சுமணன் மூலம் அமைத்த பர்ணசாலையில் மூவரும் தங்கியிருக்கிறாங்க கானகம் போன பிறகு. அப்போ வரும்போது அவள் வர, யார் பஞ்சவடியில் இருக்காரு, ஏற்கனவே தாடகை நம்ம அம்மாவை இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி ஆளாக அலோவ் பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா, அங்கே அழகான ஒரு ஆண்மகன் நீல வண்ண கண்ணன் உட்கார்ந்துருக்காரு, ராமன் உட்கார்ந்துருக்காரு. ராமன் உட்காந்துருக்கும் போது பார்த்தினா அவனை அழகாக இருக்கிறானே, சரி அவன் முன்னாடி அழகாக போகணும்னு ஒரு அழகாக உடைய போட்டுக்கிட்டு ராட்சசியாவை அழகாக உடைய போட்டுக்கிட்டு, இதை கம்பர் வந்து மேலாண்மை கோட்பாடு சொல்ல இது அந்த ரசிக்கிறது மாதிரி போட்டிருக்கோம். எப்படி அவன் கொண்டு போகிறான்னு பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியல் ஆகி அம்சொல் என இள மஞ்சய மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாமே மெல்லின ஒற்றெழுத்துக்கள், மெல்லின ஒற்றெழுத்துக்கள் அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு வல்லினம் இருக்கா பாருங்க, நடக்கும்போது அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்றாரு. இந்த வார்த்தையை பாருங்க, இதை பார்த்த உடனே அவ எப்படி இருக்காருன்னு. அதுக்கப்புறம் தேவையில்லாம ராமன் பேசுறாரு, நீ என்ன ஊருமா, நீ என்ன ஜாதிமா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியே, நீ ஏமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, இந்த பக்கத்தில் நான் என் மனைவி இருக்கா கூட, இந்த கல்யாணம் என் பையன் கல்யாணம் ஆகி மனைவியை பிரிந்து இந்த லட்சுமணன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையற்ற கருத்துக்களை ஒரு சம்பாஷணை உரையாடல்கள் நடக்கிறது, அதுதாங்க பிரச்சனைக்கு ஆரம்பம். இவா உடனே வச்சுட்டா, உடனே வச்சுட்டு இந்த ஓ பிரச்சனை இதோ சீதை இருக்கிறதால தான் இன்னவங்க எதுக்குறாங்களோ, அப்போ அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சீதையை அடிக்க வரா. அடித்த உடனே நம்ம டென்ஷன் பார்ட்டி லட்சுமணன் உடனே வந்து அவளுடைய அங்கங்களை சிதைக்கிறான், மூக்கை அறுக்கிறான், மார்பகத்தை அறுக்கிறான். இது அறுத்த உடனே இந்த அறுத்ததோடு ஓடுறான் அங்கேருந்து. அவனுடைய கரன் சகோதரன்ட்ட சொல்கிறாரு, கரங்கிற சகோதரன் சொன்ன உடனே அவன் வந்து நான் பார்க்குறேன்னு அவனையும் ராமன் வந்து ஒரே நேரத்தில் 15,000 வீரர்களை கொண்டுடுறாரு ஒரே அம்பில். சரி வேறு வழியெல்லாம் ராவணன்ட்ட போகிறாரு. ராவணன்ட்ட போன உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, நீ என்ன உனக்கு நடந்தது என்ன நடந்தது, நீ ஏன் உன்னை இந்த மாதிரி உன்னை அங்கங்களை சிதைத்தார்கள், நீ என்ன பண்ண அப்படிங்கிற. அவன் சொல்லும்போது அங்கே ஒரு அழகான பெண் இருந்தால் என்னை மாற்றி சொல்லணும், அங்கே சூழ்ச்சியாக இருக்கணும், தந்திரம் இருக்கணும், அவளுடைய இலக்கு ரெண்டு, ஒரு இலக்கு என்ன தெரியுமா, ராமனை அடையணும், சரி அடைய முடியாது ஆனால் ராமன் வாழக்கூடாது. இரண்டாவது இலக்கு என்ன தெரியுமா, தன்னுடைய கணவனை அழித்த மரணத்திற்கு காரணமான
ராவணனை அழிக்கணும், அடுத்து கெடுக்கணும். அப்போ சொல்லும்போது அங்கே நான் போனேன், அழகான ஒரு பெண் இருந்தால் சீதை என்று பெயர் சொன்னாங்க, அழகுன்னா அழகு அந்த மாதிரி அழகு, அவளை வந்து உன்னோட உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் மனம் மாறுறான். அந்த மனம் மாறும்போது அது நிறைய பாடல் சொல்லும்போது ஒரு பாடல் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சொல்லும்போது தன் தம்பி கரணையும் மறந்தாள், தங்கை மூக்கு மறந்தான், தங்கை மூக்கனை கடித்து நின்றான், உரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால், முன்னை பெற்ற வரணையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான். எல்லாத்தையும் மறந்துட்டான். தங்கச்சி இந்த மாதிரி மூக்கு போயிடுச்சே, மார்பகம் போயிடுச்சே, மறந்துட்டான். கரண் உயிர்ந்துட்டானே, மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். முன்னல் பெற்ற வரம் என்ன வரம், முன்னாடி ஏதாவது விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண்ணை நீ தொட்டால் என்ன நடக்கும், தலை வெடிச்சு போயிடும். அதையும் மறந்துட்டான். ஒன்னே ஒன்று மறக்கலை, பார்க்கறதுக்கு பார்க்கவே இல்லை சீதைய, இவ சொன்ன அழக மைண்டில் வச்சுக்கிட்டான், அதை மட்டும் மறக்கலை. இதை கூட ஒரு திரைப்படத்தில் கூட அழகாக வசனத்தில் சொல்வார், எம்ஜிஆர் படம் 1901 நம்பியாருடைய மனைவி இதே வசனம் தான் சொல்லுவாப்ல, என் சகோதரி எம்மேல மிஸ்டேக் இல்லை, அவர் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி பண்ணோன்னே அவர், ஆமாம் எனக்கு தெரியும், என் கணவர் உன்னை மறப்பார், என்னை மறப்பார், ஏன் தன்னையும் மறப்பார், ஆனால் இவளை மறக்க மாட்டார் அப்படிங்குவாப்புல. இதனுடைய பெரிய ஒரு தாக்குது தான் இந்த வசனம். இங்கே ராவணன் அதான் நினைக்கிறார், எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல, ஒரே ஒரு கட்டம் வந்துருச்சு, என்னடா பண்ணலான்ட்டுன்னு. அதுக்கு அடுத்தது இந்திரஜித் யுக்தி, மாயா சீதா நிகும்பலையாகம். மாயா சீதாங்கிறது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், இப்போ நம்ம கிராமத்துல நடக்கும், எங்கள் அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு, சேவையில்லாமல் ஒரு பெண்ணை நினச்சிட்டு இருக்காரு, அதனால் அந்த பெண்ணை கொண்டுட்டா என்ன இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்திரஜித்து ஒரு சீதையை ஒரு மாய பொருளாக உருவாக்கி, சீதை உண்மையாக சீதை இல்லை, சீதை மாதிரி ஒரு ஆளை உருவாக்கி பல பேர் முன்னாடி வெட்டுறான். வெட்டின உடனே இது என்னாகும், உடனே ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அப்புறம் அனுமர் படைகளுக்கும் வானரர்களுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும், அப்போ ஈஸியாக வென்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி பண்ணார். ஆனால் இது தவறுன்னு இப்படிலாம் கிடையாது, சீதையை கொல்லலன்னு விபீஷணன் வேறு மாதிரி சொல்லிடுறாரு. நிகும்பல யாகம் அப்படிங்கிறான். நிகும்பல யாகம் என்ன தெரியுமா, இந்திரஜித்து நிகும்பல யாகத்தை முறையாக அவன் பண்ணி அதை முடித்துவிட்டு அவள் பாகத்தை உரியவர்களிடம் கொடுத்திருந்தால் உடனடியாக அளப்பற்கறி அவனுக்கு ஒரு வரங்கள் கிடைத்திருக்கும். அந்த வரங்களை அவன் அப்படியே இது பண்ணல. அப்போ இந்த வரங்களை என்ன பண்ணணும், இந்த யாகத்தை பண்ணாமல் இருக்கணும், பண்ண விடாமல் இருக்கணும். அந்த யாகத்தை பண்ணும்போது தான் லட்சுமணன் உள்ளே நுழைந்து விபீஷணனுடைய துணையுடன் லட்சுமணனும் அனுமணன் நுழைந்து இவனோட போரிட்டு அவன் தலையை கொய்கிறாங்க இந்திரஜித்து. ஒரு சூழ்ச்சிக்கு பலி என்னன்னுமா மற்றொரு சூழ்ச்சி. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸுங்கிறது என்னென்னா, இரண்டு பேர் ஒன்றை இரண்டு நிறுவனங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மனித வளங்களையோ நிதி வளங்களையோ அல்லது சில வளங்களை ரிசோர்ஸஸ் சொல்லுவோம், ஷேர் பண்ணிக்கிறது. அதான் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ டிவிஎஸ் சுசுகி, இண்டு சுசுகி ரெண்டு வச்சுங்க. இப்போ டிவிஎஸ் சுசுகின்னு சொல்கிறோம். இப்போ கூட ரீசெண்ட்டு இது கூட உங்களுக்கு தெரியும், வோடஃபோனும் ஐசிஐசிஐ பேங்கும் வந்தது, எம் பிசா அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இரண்டு நிறுவனங்கள் ஒன்றோடொன்று ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க. அதே தான் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். அந்த காலத்து ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள், வேறு வழியே இல்லை, சுக்ரீவனும் ராமனும் கை கோக்குறாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, ரெண்டு விஷயங்கள். சுக்ரீவனுக்கும் ஒரு காமன் அஜெண்டா இருக்குது ரெண்டு பேருக்குமே. சுக்ரீவனும் மனைவியை பறிகொடுத்தவன், பறிகொடுத்தவொன்னே அவனுடைய அண்ணன் வாலி தூக்கிட்டு போயிட்டார். ராமருக்கு மனைவி தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ ரெண்டு பேரும் ஒரே காமன்னு சொல்லப்போனால் கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரும் ஒத்து போகுது, ரெண்டு பேருக்கு ஒரே அஜெண்டா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலைன் சொல்லும்போது, விருந்தும் ஆகி சுகுரிவா நீயுமா, உனக்குமா பிரச்சனை, உன் மனைவியுமா இல்லை, என் மனைவி தான் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி சொல்கிறாரு. பொருந்தினன் மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொலோ நீயும் பின் என்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, சரி உன் மனைவியை வாலியிடமிருந்து காப்பாற்றி ஒன்று கொடுக்குறேன், வாலியை கொள்கிறேன், அது நான் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, உன்னுடைய வானரங்கள் படைகளை எனக்கு கொடுங்கிற மாதிரி. அது சொல்லும்போது
நின்னை செற்றவர் என்னை செற்றார். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார். உன் கிளை எனது, என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். இங்க ஒரு வார்த்தை நான் ஏன் சவப்பில் போட்டிருக்கேன்னா, தீயரே எனினும் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எப்ப கெட்டவனா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு, நல்லவனா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு எனக்கு எதிரி, உன் எதிரி எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி. ஏன் தெரியுமா, இங்க அலையன்ஸ் முக்கியம், எனக்கு நீ முக்கியம், நீ என்ன சொல்ற செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல் அல்லது தீர்மானம் செய்தல் மிக முக்கியமான இன்றியமையாத ஒரு மேலாண்மை பணி. டெசிஷன் மேக்கிங் நாங்கள் சொல்லும்போது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அமங் த வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆர் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இருக்கிறதுல எது சரியானதோ அதை முறையாக தேர்ந்தெடுக்கணும். இதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் அப்படின்னா, கம்பர் ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது சுந்தரகாண்டத்தின் இறுதியில் யுத்தகாண்டத்தின் முடிவில் இவர் வராரு, ஐயா என்னை ஏத்துக்குங்கய்யா அப்படின்னு விபீஷன் வராரு. விபீஷன் வந்து அங்கே உள்ள வீரர்களுக்கு, அவருடைய மந்திரியோட வீரர்களுக்கு சொல்றார் ஒரு வார்த்தை, எப்பா என்னை ஏத்துக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாரு. உடனே ராமன் உடனே ஏத்துக்கல, ரெண்டு பேர் பார்க்கவே கிடையாது. அது புரோட்டோகால், நெறிமுறைன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன மந்திரிகளோட ஆலோசனை பண்ணுறாரு. அந்த மந்திரியோட ஆலோசனை பண்ணும்போது அப்பொழுது ராமனும் அருகில் நண்பரை, இப்பொருள் கேட்ட நீர் இயம்புவீர், இவன் கைப்புகர் பாலனோ கழியர் பாலனோ, ஐயா இவன் நல்லவனா கெட்டவனா ஒப்புற நோக்கி நும் உணர்வினால் என்றான். இதை சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். என்ன சொல்றாரு, சரி யார் யார் முன்னாடி இருக்கிறாரு, சுக்கிரீவன் இருக்கிறான், ஜாம்பவான் இருக்கிறான், அங்கதன் இருக்கிறான், நலன் இருக்கிறான், நீலன் இருக்கிறான், விகும்பன் இருக்கிறான், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க, இல்ல இல்ல நீ கூப்பிடாத, அவனை சேர்க்காத. உடனே என்ன சொல்றான் சுக்கிரீவன், அவன் வந்து அண்ணனை கொல்வதற்காக இலங்கை மாநகரில் முடிசூட்டி கொள்வதற்காக வந்திருக்கிறான். சொல்றது யாரு, சுக்கிரீவன். இவனுடைய பின்னணி என்ன, இவன் அண்ணனை கொன்னுட்டு தான் இவன் அந்த பதவியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். சொல்றான் ஏத்துக்காத ராமாங்கிறான். அடுத்தது இன்னொருத்தர் சொல்ல எந்திருக்கிறார், அங்கதன். இவர் தான் ஏற்றுக்கூட, இன்னைக்கு தான் அண்ணன் பண்ணுறது தப்பு தெரியுதா, அன்னைக்கு கூட இருந்தல்ல, அன்னைக்கு கூட இருக்கும்போது அந்த தப்புலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லிட்டு அனுமார்ட்ட வராங்க. அனுமார்ட்ட வந்த உடனே கேட்குறாரு, இந்த இவங்க பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப அதிகமாக கருத்துக்குற வரும்ல, என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, நான் முதன் முதலில் இலங்கை மாநகரை பார்க்கும்போது, சீதை இருக்கிறாள் பார்த்துட்டு வரும்போது, நான் என்னை பிடிச்சிட்டாங்க, அரண்மனையை கொண்டு வச்சாங்க, அந்த சபையில் என்னை கொல்லுன்னு சொல்லிட்டாப்ல. அப்போ சொல்லும்போது விபீஷணன் மட்டும் எந்திரிச்சு சொல்கிறாரு, மாதரை கோரலும் மறுத்து நீங்கிய ஆதரை கோரலும் அழிவு செய்யணும் தூதரை கோரலும் தூய்து அன்றாம். நீதி சொல்கிறான் அன்னைக்கு, அதாவது பெண்களை கொல்லக்கூடாது, தீயமையே செய்தாலும் தூதரை கொல்லக்கூடாது, அந்தணர்களை கொல்லக்கூடாது, இது நீதி அன்று அப்படின்னு சபைக்கு எனக்கு சார்பாக வாதிட்டவர் விபீஷணன். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, இதே மாருதி அங்கே வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் எல்லாமே நல்லதாக நடந்தது, நல்ல நிமித்தங்கள் இருந்தது. ஏன்னா இலங்கையில் அவர்கள் வெறும் புலால் உண்பவர்கள், மது மாமிசம் உண்பவர்கள், வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த ரத்த வாடை தான் இருக்கும். ஆனால் இவன் வீட்டில் நான் அது மாதிரி நினைக்கல. அந்த வீட்டை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலேன், தரும தானமும் வந்தன நீதியையும் பிறவும் மாண்பு அமைந்து அந்தனர் இல் என பொழிந்ததாம் அரோ. ஒரு வேத விற்பன்னர் வீடு மாதிரி இவருடைய வீடு இருந்தது. அப்போ இவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே இன்னும் சொல்கிறாரு, ஒரே ஒரு பாயிண்ட்டு, மற்ற இவன் அன்றி வந்து சாருனர் வழியிலோர் இல்லை என்று சான்ற அனுமரும். இந்த இன்னொரு விஷயம் டெசிஷன் மேக்கிங்கில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாங்க, இப்போ மாருதி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம், உடனே விபீஷா ஏற்றுக்கிட்டாங்க மாருதியுடைய கருத்தை வச்சுக்கிட்டு. இன்னொரு இடத்துல டெசிஷன் மேக்கிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாங்க, போர் ஆரம்பிக்க போது ராமர் ஒரு வார்த்தை நினைக்கிறாரு, சரி இந்த போர் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வார்த்தை கொடுப்போமே, இன்னும் போரை நிறுத்தத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி கேட்குறாரு. அப்படி பேசும்போது ஒரு ஆள் அனுப்புவோம்,
பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவோம். அப்போ அங்கே தானே இதை யார் அனுமாரி அனுப்பலாமான்னு ஒருத்தர் கேட்குற வேணாம், ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டாவது அவர் இவரை மட்டும் அனுமாரி அனுப்பினோம்னா எதிரி என்ன நினைப்பான்னா, அனுமாரை தவிர வேறு யாருமே இல்லை, ஆஞ்சநேயர் தவிர யாருமே இல்லைன்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்லணும், வலிமை வாய்ந்த எந்த சூழ்நிலையும் தன்னை மாற்றிக்கொண்டு திரும்பி வரக்கூடிய அங்கதனை அனுப்புவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, சொல்லும்போது மற்றவன் அன்றி வந்து சாருனர், வலியோர் இல்லை என்பது சாரும் அன்று. அதனால தான் அங்கதனை அனுப்புகிறாங்க. அடுத்தது ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறான். ஃபோர்காஸ்டிங்னா தட் இஸ் ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆன் தி பேஸ் ஆஃப் த ப்ரிவேலிங் கண்டிஷன் நாங்கள் சொல்லுவோம். முன்கணித்தல், இப்போதுள்ள நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தசரதன் பார்க்குறாரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, திருமணம் முடிந்து நேராக அயோத்தி திரும்பிட்டுருக்குறாங்க. அயோத்தி திரும்பும்போது ஒரு சகுனம் தென்படுது. அந்த சகுனம் என்ன தெரியுமா, ஏகும் அளவையின் வந்தன, வளமும் மயில், இடமும் காகம், முதலிய முந்திய தடை செய்வன. இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, மயில் வளம்போது, காகம் இடம்போது, அப்போ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சா பரசுராமர் வராரு. இப்போ பரசுராமர் வர்றதை முன்கூட்டியே சில நிமித்தங்கள் சொல்கிறது, அதை தான் நாங்கள் பிஸ்னஸில் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இன்னும் ஒரு காலத்தில் இன்னும் எவ்வளோ வரும், ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் சேல்ஸ் போவோம், சேல்ஸ் சேனோவர் எவ்வளோ வரும் அப்படின்னு நினைக்கிறத நாங்கள் ஃபோர்காஸ்டிங். இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாப்புல, சீதை திருச்சடையில் சொல்கிறாப்புல, முனியோடு மிதிலையில் முதல்வன் முந்துனால் துணி அறு புருவமும் தோளும் நாட்டமும் இனியென துடித்தன, ஈண்டும் ஆண்டு என நனி துடிக்கின்றன, ஆய்ந்து நல்குவாய். அதாவது இந்த மிதிலை மாநகரத்திலே விசுவாமித்திரரோடு ராமன் வந்தவுடனே எனக்கு தோல் துடித்தது, கண்கள் இடது கண்கள் துடித்தது, அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு துடிக்குது அசோகவனத்தில் சிறையில் இருக்கிற சொல்கிறாரு சொல்கிறான். அப்போ ஏதோ நடக்க போதே கொஞ்சம் என்னன்னு சொல்லுடி அப்படின்னு திருசடையிட்ட கேட்குறாப்புல, திருசடை அதுக்கு சொல்கிறாப்புல, ஆயது தேரின் உன் ஆவி நாயகன் ஏயது தூது வந்து எதிரும் எண்ணுமால் தீயது தீவர்க்கு எய்தல் திண்ணம் என் வாயது கேள் என மறித்தும் கூறுவாள். நீ அன்னைக்கு சொன்னல அதே மாதிரி நடக்கும், கவலைப்படாத. இடது கண் துடிக்குது, புஜம் துடிக்குதுன்னு சொல்கிற, அப்போ நல்லது நடக்க போகுது. அப்போ உன்னுடைய அன்பானவனுடைய தூது வருங்க கூடாப்புல. கவிஞர் வாலி கூட இந்த பாட்டை ஒரு வார்த்தை சொன்னார், நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னால் என் இடது கண்ணும் துடித்தது அப்படிங்கிற வார்த்தை சொல்வார், இன்னால் பொன்னாள்ங்கிற வார்த்தை சொல்வார். இது என்னன்னா, இதுதான் நிமித்தம், இன்னது நடக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம் நம்ம. ஒரு நிறுவனம் இப்போதுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்தால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதா நாங்கள் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம். இதை அழகாக கம்பர் சொல்கிறாரு. அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வள மேலாண்மை. மனித வள மேலாண்மையில் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது ரெக்ரூட்மெண்ட்டு, செலெக்ஷன். செலெக்ஷனில் நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். இனிஷியல் இன்டர்வியூங்கிறான், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாங்க் பேப்பருங்குவான், அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்குவான், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டெஸ்ட்டுங்குவான். நிறைய டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆட்டிடியூட் டெஸ்ட்டு, இது மாதிரி டெஸ்ட்டு வச்சு தான் ஒரு பணியாளரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுதான் மனித வள மேலாண்மையுடைய ஒரு குறிக்கோள். இந்த குறிக்கோள் அவங்க அழகாக எப்படி பண்ணுறாருன்னா, சீதா பிராட்டிக்கு திருமணம் பண்ணணும். சீதா பிராட்டிக்கு ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேரரசனையோ ஒரு அழகனையோ கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா, அவளுடைய பலம் என்னன்னு சொல்கிறேன். ஒரு முறை மிகப்பெரிய சீதா பிராட்டி வந்து ஒரு பூதேவி, பூதேவினா பூமி மாதாவுடைய பொண்ணு, புரியுதா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த சிவதனுசை அந்த ஒரு இதுக்கு கீழே இருக்குது, ஒரு பூ பந்து அங்கே போயிடுது. இப்போ விளையாடுற பந்து, நம்ம தோழிகளோடு விளையாடும் போது அந்த பூ பந்து போகும்போது அது அப்படியே அசால்ட்டாக எடுக்கிற அந்த தனுசை. இதை பார்க்குறாங்க, 60,000 வீரர்கள் துணிந்தால் கூட, ஒன்று கூடினால் கூட அதை எடுக்க முடியாது. இவள் அசால்ட்டாக எடுக்கிறாளே, அப்போ இவளுடைய பலாக்கிரமத்திற்கும் பலத்திற்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். அப்போ என்ன பண்ணாப்புல, உடனே ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டாப்புல, இந்த சிவதனுசை முறிப்பவர்களுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம். இங்கே செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். அப்போ சரியான ஆள், சீதைக்கு சரியான ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
கிஷ்கிந்தா காண்டத்தில் கார்காலம் முடிந்து வானவர்கள் வானரர்கள் உருவு கொண்டு எண் திசைகளுக்கும் போகிறாங்க சீதையை தேடி. சீதையை தேடி போகும்போது அனுமாருக்கு மட்டும் சில கதைகளை சொல்லி, எனக்கும் அவருக்கு உள்ள சம்பாஷணைகள், எனக்கும் சீதாவுக்கு உள்ள சம்பாஷணைகளை ராமன் சொல்லி இது கொடுக்குறாரு, ஒரு மோதிரத்தை கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை கொடுக்கறது யாரை செலக்ட் பண்ணுறாப்புல, ஹனுமானை மட்டும் செலக்ட் பண்ணுறாப்புல. ஏன் தெரியுமா? அவருடைய பராக்கிரமத்தை மனதில் வைத்து. அடுத்தது அவுட் சோர்சிங், வெளியில் இருக்கிற வேலை கொடு, வீட்டிலே பண்ண வேண்டாம், அல்லது வீட்டுனா ஆர்கனைசேஷன், நீ அவுட் சோர்சிங் பண்ணுங்கிறான். அவுட் சோர்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தசரதன் இந்த புத்திர காமேஷி யாகம் பண்ணணும், ராமன் அவதரிக்கணும், இது குழந்தை வேணும், அவ்வளோதான். அந்த யாகத்தை பண்ணும்போது சில இது கேள்வி கேட்குறாங்க, என்ன பண்ணும்னா, வசிஷ்ட மாமுனி கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு ஒரு முனிவர் இருக்கிறாரு, கலைக்கோட்டு முனிவர்னு பேர் அவர் பேர். அந்த கலைக்கோட்டு முனிவர், அவரை வந்து நம்ம இது பயன்படுத்திக்கலாம், அவர் வரட்டும்னு. ஏன் இவருடைய தசரதருடைய அவையில் குலகுரு யாருன்னா வசிஷ்டர், அவர் ஏன் அடுத்தவங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்க? இன்னும் சில குருமார்கள் யார்? மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், மாமாதேவர், கஷ்யபர், கார்த்திகேயனர், கௌதமர், ஜாபாலின்னு ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு வெளியே வர்றது என்னத்துக்குன்னா, ஒரு புதாள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவுட் சோர்சிங் அதே மாதிரி பண்ணுறாங்க. இப்போ காலேஜிலலாம் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறது அதுக்கு தான், புதுசாக சொல்லிக் கொடுக்கலே கொடுக்குறத விட புதுவாள் ஒன்று கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறதுக்காக இருக்கும், புரியுதா? அதை வந்து அதை நாங்கள் அவுட் சோர்சிங் சொல்கிறோம். இது அந்த காலத்திலே அவுட் சோர்சிங்கில் கொண்டு வந்துட்டார். அடுத்தது பயிற்சின்னு சொல்லுவோம். பயிற்சிங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு அவர் பணியினுடைய மேம்பாட்டு திறனை அதிகரிக்கும் பொருட்டு அந்த அது தொடர்பான சில கல்வி மற்றும் பயிற்சியை கொடுப்பது தான் நாங்கள் வந்து பயிற்சி, பணியிட பயிற்சி, அயலடை பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த ட்ரைனிங்கிறதுக்கு இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம், குறுகிய காலம், ஷார்ட் டேர்ம் அகடமிக்கு கோர்ஸு கிவன் டு த எம்ப்ளாயிஸ் டு எம்பவர் த நாலேஜ் ரிலேட்டட் டு த ஒர்க்குன்னு சொல்லுவோம். அதுதான் ட்ரைனிங் சொல்லுவோம். இந்த ட்ரைனிங்கில் என்ன நடக்குதுன்னா, விஸ்வாமித்திரர் உள்ளார வராரு. இந்த முனிகள்லேயே சில முனிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வசிஷ்டர் அமைதியானவர். இந்த விஸ்வாமித்திரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் ரொம்ப துர்வாசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் சில முனிகள்லாம் வந்தாலே பெரிய பிரச்சனை பண்ணி போயிடுவாங்க, பரசுராமர் இவங்கள்லாம். அப்போ இவர் உள்ளார வந்த உடனே தசரதர் நிற்கிறாரு, பயப்படுறாரு, வாங்க உட்கார வச்சுட்டு குருவே உங்களுக்கு என்ன செய்யணும். ஏன்னா முனிவர்களுக்கு சம்பராசுர யுத்தத்தை பற்றி சொன்ன மாதிரி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அல்லல் ஏற்படும் போது ஆபத்து பாந்தவனாய் அநாத ரட்சகனாக வர்றது யார், ஒர்க் பண்ணுறது யாருன்னா தசரதன். இவர் வந்தவுடனே உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல, எனக்கு ஒன்று வேண்டாம், நான் வந்து தண்டகாரண்யத்தில் இது பண்ணும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய தாடகை மற்றும் அரக்கர்களாக எனக்கு பெரிய பிரச்சனை வருது, அதை நீங்கள் சரி பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னா உடனே நான் அடியன் வரட்டுமா, கரிய நிறத்துடைய ஒன்று பையன் ராமன் அனுப்புனாப்புல. ஐயோ ராமனுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வரேனே அப்படிங்கிறாப்புல, இல்லை நீ அனுப்பு அப்படிங்கிறாப்புல. உடனே அவர் நான் இல்லை நான் வரேன்னு சொன்னோடனே கோவம் வந்துடுது, விஸ்வாமித்திரருக்கு எந்திரிச்சு போகிறாரு, கத்துறாரு. உடனே வசிஷ்டர் அவரை அடுக்கி, முனிவர் உட்காருங்க நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ராமர்கிட்ட, அதாவது ராமர் அனுப்புறதை பற்றி அழகாக வசிஷ்டர் தாசரனை சொல்கிறார். என்ன தெரியுமா? கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு உறுத்தல் ஆகலா உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிஷ்டன் கூறுவான். ஏன்பா என்ன ராஜா இப்படி பேசுகிற? வசிஷ்டமா முனிவர் நான் கொடுத்த பயிற்சியை விட விஸ்வாமித்திரர் கொடுக்குற பயிற்சி ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது, ஒரு பயிற்சி வரப்போகுது, அந்த பயிற்சியை நீ ஏன் தடுக்கிற அப்படி சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, பெய்யும் மாறியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கோள் வேலையாய் முடுகும் ஆறு போல், ஐயா நின் மகர்க்கு அளவில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்த்து. அப்பா மழையில் வெள்ளம் மாறி வர்றது அந்த அப்படியே கடலில் போய் சேர்ற மாதிரி வெவ்வேறு இடத்திலும், இப்போ நான் கொடுத்த பயிற்சி எல்லாமே அதை விட விஸ்வாமித்திரர் கொடுப்பாரு. அந்த பயிற்சியை தடுக்கிறது அது எந்த விதத்தில் பொருந்தும்? வெள்ளம் வந்து கடலில் சேர்ற மாதிரி அவருக்கு வந்து கிடைக்கும் மயனும் கிடைக்க போது அதனே தடுக்கிற அப்படிங்கிறாப்புல. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், செயல்திறன் மதிப்பிடல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சுக்ரீவனுக்கு இன்னும் வாலியை பார்க்கல, வாலி கொண்ட பயத்தில்
சுக்ரீவன் அனுமர் மற்றவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. ராமன் கேட்குறாரு என்ன பண்ணணுங்கிறப்பல, நான் பண்ணிடுறேன்னு. ஆனால் அனுமருக்கும் சுக்ரீவனுக்கும் ராமருடைய பலத்தின் மீது ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ராமருடைய பராக்கிரமம் அவங்களுக்கு தெரியாது, பலத்தை பற்றியும் தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை என்ன நடக்கும்னா, ஒரு டெஸ்ட் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க ஏன் தெரியுமா, வாலியை பற்றி அவர்களுக்கு தெரியும். வாலியை விட ராமன் நல்ல பலம் பிறந்தவனு நமக்கு தான் தெரியும், கம்பருக்கு தெரியும், சுக்ரீவனுக்கு தெரியாது. அப்போ ஒரு பரீட்சை வச்சு பார்ப்போம்னு நேராக ஒரு ஏழு மரங்கள், அந்த ஏழு மரங்களில் ஏக வேண்டும் இன்னறி என இனிது கொண்டு ஏகி மாகம் நீண்டன குறுக்கிட நிமிர்ந்தன மரங்கள் ஆக ஐந்தினோடு இரண்டின். ஏழு மரம் இங்கே கூட பாருங்க கம்பர் ஆட்டம், இந்த ஏழு ஸ்ட்ரைட்டாக சொல்ல, அப்போ சொன்ன மாதிரி தான் ஏழு ரெண்டு பத்து நாலு அதே மாதிரி ஐந்து இரண்டுங்கிற வார்த்தையை போடுறாரு. இந்த ஏழு மரங்களை ஒரே வில நீங்கள் அடிச்சிடு, நான் உன்னை உன்னுடைய பலத்தை நம்புகிறேன் அப்படிங்கிறாப்புல அவரும் அடிச்சிடுறாரு. அடித்த உடனே வேலில் ஒரே அம்பில் ஒரே அம்பில் அடிச்சிடுறாரு. அடித்த உடனே அந்த மரங்கள் அப்படியே போயிடுது. அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை என்ன வருதுன்னு சொல்கிறாரு, அந்த மரங்கள் மட்டும் போலிங்க, ஏழு மரங்கள் மட்டும் இல்லை, ஏழு என்ற தொடர்பான அத்தனையும் ஒரு நடுங்க வைக்கிறது, குலை நடுங்க வைக்கிறதுங்கிறாரு. என்ன தெரியுமா, அதாவது கீழுலகங்கள் ஏழு, அதளம் விதளம் சுதளம் சாராதளம் ரசாதளம் மகாதளம் பாதாளம்னு சொல்கிறது, ஏழு ஏழு மேழு ஏழு உலகம் பூலோகம் போர்லோகம் சொர்லோகம் சொல்கிறது, ஏழு வேளை ஓர் நீர் கற்பஞ்சாறு மது நெய் தயிர் பால், அடுத்தது ஏழு குன்றம், அப்புறம் ஏழு முனிவர்கள், ஏழு ஏழு புறவிகள், மங்கையர் எழுவர். மரத்தை அடித்த உடனே எல்லாமே அடி, இவைகள்லாம் அப்படியே பயந்து போகுது. இது என்ன அழகாக சொல்கிறோம்னா, கூகுளில் போய் சர்ச்சில் ஏதோ ஒன்று எழுதுங்க, ப்ரொடக்ஷன் வார்த்தையை போடுங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் போட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் வரும், அது கீழே நிறைய வார்த்தைகள் வரும், ப்ரொடக்ஷன் வரும், ப்ரொடக்ஷன் டிசைன் வரும், ப்ராடக்ட்டு பிஆர்ஓன்னு வர்றது அத்தனையும் வரும். இன்று உள்ள நிகழ்வை கம்ப்யூட்டரில் என்ன சொல்லுதோ அன்றைக்கி அவர் சொல்கிறார். ஒரு சர்ச்சில் நம்ம சொல்லும் போது எந்த சர்ச் ஆய்வு பண்ணும்போது இல்லை தேடும்போது ஒரு ஃபைலை தேடும்போது அது தொடர்பான அனைத்து ஃபைலும் உங்கள் கண் முன்னாடி தெரியும். அப்போ கம்பருடைய இது எவ்வளோ தூரம் அவர் இதை எடுத்துகிட்டு போயிருக்கார், இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பணித்துறப்பு, ஆக்ட்ரிஷனுங்கிறோம், ஆக்ட்ரிஷனுங்கிறது இப்போ ஒரு நியூ கான்செப்ட், ஹெச்ஆரில் நம்ம பேசிகிட்ருக்குறோம், அன்றைக்கே கொண்டுட்டார். என்ன தெரியுமா, விபீஷணன் ராவணன்ட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, இனிமே வேலைக்காகாத நான் வெளியே போயிடுறேன், இங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து, ஒரு தடவை மிரட்டியும் டாப்ல நீ இருந்தால் உன்னை கொண்டுடுவேன் நீ போயிடுங்கிறாப்புல அவர் சொல்லிட்டு வெளியே போகிறாரு. சொல்லும்போது எத்துணை வகையினும் உறுதி எய்தின ஒத்தனை உணர்த்தினேன் உணர நீ உணரவே இல்லை, உணர கிட்டலை அத்த என் பிழை பொறுத்தருளோ என உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான். எவ்வளோ தூரம் சொன்னேன் நீ கேட்கல, அதனால் நான் வேறு வழியே எல்லாம் ஒன்றுட்டு வந்து விலகிறேன் அப்படிங்கிறாப்புல. இந்த டாடா கேஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அந்த சிஇஓக்கும் ஜெயண்ட் இந்த ரத்தன் டாடாக்கும் ஒரு பெரிய இஷ்யூ, ஜெயண்ட் டாடாக்கும் பெரிய இஷ்யூ வந்தது. அந்த அதில் வந்து என்ன தெரியுமா முக்கியமானது, வந்து என்ன தெரியுமா, அந்த சைரஸ் மிஸ்ட்ரின்னு அவர் வெளியே வந்துட்டார் அவர். அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாரு, அந்த வழக்கறிஞர் சொல்லும்போது இந்த வார்த்தையே சொல்கிறாரு, இந்த அபிஷேக் மெனுசிங்வின்னு இந்த காங்கிரஸ்காரர் அவர் சொல்லும்போது இவரை வந்து விபீஷணனா, இந்த மிஸ்ரி அவர் என்ன சொல்கிறார், விபீஷணனாவே அந்த அஃபிடவிட்டில் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் எதிர்த்து சொன்னார், நீங்கள் போகிற இடம் சரியில்லை, இந்த பிரிட்டிஷ் கம்பெனியோட நீ போட்டிருக்கிற கொலாபரேஷன் சரியில்லை, அது எனக்கு தப்பாக வருது அப்படி சொன்ன உடனே நான் என்னுடையதை நீ ஏற்றுக்கல, என்னையும் நீங்கள் கூப்பிட்டு கலந்து ஆலோசிக்கலை, வேறு வழியே எல்லாம் நான் வெளியே வந்துடுறேன். இது ஒரு விஷயம். அடுத்தது ஆர்கனைசிங், டீம் ஒர்க்கு. இப்போ ஆர்கனைசிங்னா அமைப்புன்னு சொல்லுவோம், அமைப்புனா அணைத்தல், அமைத்தல் அணைத்தல் அமைத்தல் எல்லாமே ஒன்றா சேருங்க, அரவணைக்கணும் முதல்ல. இப்போ ஒரு ஆர்கனைசிங்கில் பல்வேறு கூறுகளை பல்வேறு திறன்களை கொண்ட நபர்களை கொண்டு நிறுவனத்தினுடைய இலக்கை எய்தும் விஷயத்துக்கு நம்ம ஆர்கனைசிங் அப்படி சொல்லுவோம், அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எல்லாருமே ஒவ்வொரு அங்குள்ள வானரங்கள் பல ஆயிரம் கோடி வானரங்கள் இவங்கள்ட்ட இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசில திறமையானவர்கள். ஒருத்தர் என்ன தெரியுமா, பார்த்த உடனே
செத்துப்படுவான், அவ்வளோ கோபத்துக்கு காமிப்பார். இன்னொருத்தர் நகங்களை ஆயுதமாக பயன்படுத்துவார், இன்னொருத்தர் பல்ல ஆயுதமாக பயன்படுத்துவார், இன்னொருத்தர் மரங்களை அப்படியே தலைகீழாக கவிழ்த்துருவார், மலைகளை உடைப்பார். இந்த மாதிரி வெவ்வேறு திறமைகள் உள்ளவங்க, ஸ்கில்ஸ் உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர்களை பயன்படுத்திட்டாரு. இது ஆர்கனைசிங் நம்ம சொல்லுவோம், இது டீம் ஒர்க்கு. இந்த டீம் ஒர்க்னு சொல்லும்போது தான் ஊர்கூடி தேர் இருக்கிறது தான், ஒரே ஆள் செய்ய முடியாது. டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர்னு சொல்லுவோம். அதை தான் அழகாக அவர் சொல்லியிருக்காரு, அந்த டீம் ஒர்க்கு குழுப்பணின்னு சொல்லுவோம். அப்புறம் அதிகாரம் ஒப்பளிப்பு. இந்த அதிகாரம் ஒப்பளிப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெலிகேஷன். இவர் இறந்து போடுறாரு, தசரதன் இறந்து போடுறாரு, இவர் வராரு, ராமனை பார்த்து எப்படியாவது அதிகாரத்தை கொடுத்துட்றேன், அழிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவர் வந்து குகனை சந்திச்சுட்டு, குகனை சந்திக்கும் போது இவரை பார்த்துட்டு, ஐயா நீ வந்து திரும்ப வரணுன்னாரு. கோச்சிக்காதப்பா, அப்பா நீ அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே நீ பண்ணிவிடு, நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. சொல்லும்போது விம்மினன் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிது என எண்ணி இயங்குவான். முடிஞ்சிச்சு. செம்மையின் திருவடித்தலம் தந்திக என எம்மையும் தருவன, இரண்டும் நல்கினான். எப்பா நீ வல்லங்கிற, நான் ஓ சார்பா உன்னுடைய பாத கமலங்களை கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாத அணிகளை கொடு அப்படிங்கிறாப்புல. அந்த பாத அணிகளை அவர் அரண்மனையில் வச்சுக்கிட்டு, அந்த இதில் வச்சுக்கிட்டு, அரியணையில் வச்சுட்டு அவர் ஆட்சி பண்ணுறாரு. இதுதான் இங்கே டெலிகேஷனுங்கிறது. ஒரு அதிகாரி ஊருக்கு போனாலோ, இல்லை அயல் நாட்டிற்கு வேறு இட பயிற்சி போனாலோ, இல்லை ஓய்வு பெற்றாலோ, அந்த இதை வேற ஒருத்தர் இப்போ எடுத்துக்கிறது தான் டெலிகேஷன் சொல்லுவோம். இதே தான் டெலிகேஷனு. ஆட்சியை மட்டும் இல்லைங்க, கடைசி அந்த செருப்பை கூட ஊடல் விட்டு வைக்கலன்னு விளையாட்டாக சொல்லுவோம் நாங்கள். ராமட்ட செருப்பையும் பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. அதுதான் டெலிகேஷனுங்கிறது. அடுத்தது நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாங்க, எல்லா விஷயத்துலையும் பேச்சுவார்த்தை. ஒரு தொழிற்சங்கத்தோடு ஒரு நிறுவனம் பேசி ஆகணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியாளரோட பேசி ஆகணும், இந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறது, இஎம்ஐ குறைக்கிறது, இது மாதிரி எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த காலத்து பேச்சுவார்த்தை எதுக்கு வச்சான்னா, போர் துவங்கும் முன் அங்கதனை ஒரு தூதுவனாக அனுப்பணும்னு சொன்னாங்க. சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படி சொல்லிட்டு பாருப்பா, நீ கிளியராக சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் போர் எனக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சீதையை விட்டுட்டுன்னா நம்ம ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரியாக போகணும்னு சொல்கிறாரு. அதே தான் அவன் அழகாக போய் அங்கதன் ராவணனிட சொல்கிறாரு. தேவியை விடுக அன்றேல் செருக்களத்து எதிர்த்து தன் கண் ஆவியை விடுக என்கிறான். ஒன்று தேவியை விடு, இல்லைன்னா உன் ஆவி போயிடும், நீ செத்துப்பிடுவ, உன்னை கொன்னுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து பேச்சுவார்த்தை. அன்றைக்கு அன்று காலத்தில் நடந்த நெகோசியேஷனுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இப்போ நடந்த உங்களுக்கு தெரியும், சத்யம் அவருடைய இதில் நிறைய ப்ராப்ளம் வந்து 2009 அந்த இஷ்யூவில் வந்து ஒரு வேறொரு கம்பெனி அதை எடுத்து அக்யூர் பண்ண விரும்பினாங்க, அது முடியல. அதுக்கப்புறம் மகேந்திரா, அந்த மகேந்திரா கூட எவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு தெரியும். அது சொல்லும்போது என்ன சொல்கிறோம், லாட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் டுக் பிளேஸ் அஸ் எ கவர்மெண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ் வேர் இன்வால்வ் அண்ட் போத் பார்ட்டிஸ் பெனிஃபிட்டர் ஃப்ரம் இட். சரியான நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரு நல்ல தீர்வு கணத்தை எட்டும். சிம்பிளாக சொல்லப்போனால் பேச்சுவார்த்தைக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நான் வகுப்பு அறிகளோட சொல்லணும்னு தெரியுமா, மேட்ரிமோனியல் மார்க்கெட்டு தான், திருமண சந்தை. எப்பா அவன் 50 பவுன் போடுறான், நீ வளப்பா கேட்குறான், உன்னால 30 பவுன், நீ கொஞ்சம் இறங்கு, நீ கொஞ்சம் ஏறு, இப்படி பேசுகிறோம்ல. இதுதான் இந்த நெகோசியேஷன் வார்த்தையை எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஒன்று தேவியை விடு, சீதா தேவியை அவர் ரிலீஸ் பண்ணு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவோம், ஆவியை விடுங்க. அடுத்தது செயலுக்கம், மோட்டிவேஷனுங்கிறான். இந்த மோட்டிவேஷனுக்கு நிறைய டெஃபினேஷன் கொடுத்தாலுங்க, கவிஞர் வாலி ஒரு டெஃபினேஷன் அழகாக கொடுத்தாரு. ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் தேக்கு விற்பானான். ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பன் பின்னு இருக்குல்ல, அதை விற்கிறவன் தேக்கு விற்பானான். அதுதான் ஊக்குவிப்பன், அதுதான் எனர்ஜைசஸ் அப்படிங்கிறான். ஒரு செயலை செய்யக்கூடிய என்கரேஜ் பண்ணுறோம்னா அதை செய்யறதுக்கு தேவையான ஊட்டங்கள் மோட்டிவேஷன் சொல்லுவோம். இங்கே என்ன மோட்டிவேஷன், இந்திரஜித்திற்கு செயலுக்கம் அளித்தல். இந்திரஜித்து போருக்கு புறப்படுறாரு, அவர் போரிடும்போது அவர் உசுப்பே தின்னு எவ்வளவு இசைக்கருவிகள் தெரியுமா, அவர் பின்னாடி வருது, முன்னாடி வருது, கும்பிகை, திமிலை, செண்டை, குரடு, மாப்பரிக்கொட்டி, பம்பை, தார்முரசம், சங்கம், பாண்டில், போர்ப்பணவம், தூரி, கம்பிளி, உருமை, தக்கை, கரடிகை, துடி, வேய், கண்டை, அம்பலி, கணுவை, ஊமை, சகடையோடு ஆர்த்தன்று, இன்னும் நிறைய இருக்குது. யானை மேல் பறை, கீழ்பட்டது எரிமணி, இறது தாழ்வி, அது மானமாய் புறவி போன், தார் மாக்கொடி கொண்ட பொன், எவ்வளவோ சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார்,
ஆழி அலை. சுனாமின் சொன்னுடைய தமிழ் பதம் என்ன தெரியுமா? ஆழி அலை மாதிரி அவரோட சூழ்ந்து வந்தாங்களாம். நான் இரண்டே இரண்டு பாடல்கள் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா, யுத்தகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடல்கள் சொல்லியிருக்காரு. என்கரேஜ் பண்ணுறது கூட, இப்போ கூட நேற்று கூட நீங்கள் நிகழ்வு பார்த்துருக்கலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அந்த படத்துக்கு சினிமா பார்க்கறது வரவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தார தப்பட்டை போட்டு அந்த தியேட்டருக்குள்ளே வெளியே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்கரேஜிங் மோட்டிவேஷன். இன்னொரு இடத்துலையும் ராவணன் நிறைய எல்லாருமே தோல்வி செய்தி வருது, போர் வீரர்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படுது, அவர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாரு. விருந்தில் கேளிக்கைகள் உண்டு, மது உண்டு, எல்லாமே உண்டு. இது என்ன தெரியுமா? இந்த தனக்கு போர் வீரர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அப்போ மோட்டிவேஷன் வரும். அடுத்தது மோட்டிவேஷனில் ரெண்டு சொல்லுவோம், நிதி சார்ந்த செயலூக்கம், நிதி சாரா செயலூக்கம் அப்படிங்கிறோம். இதில் வந்து என்னென்னா, ஒரு விஷயம் அங்கதனை ஏற்கனவே சொல்லிட்டேன். அங்கதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ போய் இதை பாரு, நீ போய் தூதுவனாக போயிட்டு வந்துரு அப்படி சொன்ன உடனே, ஆஹா எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு என்கரேஜிங். ஏன்னா இன்னைக்கு உள்ள ரெக்கக்னேஷன் ரிவார்டு எல்லாமே எனக்கு கொடுத்தாதான், பணமே தேவையில்லை. சில பேருக்கு நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் மோட்டிவேஷன் தேவைப்படுங்கிறோம் இந்த காலகட்டத்தில். அதை தான் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, மாருதி அல்லன் ஆகி நீ எனும் மாற்றம் பெற்றேன், யார் இனி என்னோடு ஒப்பார் என்பதோர் இன்பம் உற்றான் அப்படிங்கிறான். அடுத்தது கடைசி, அந்த கடைசி கட்டத்தில் ராவணனுடைய இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு வராங்க, பரதன் எல்லாரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாரு, ராமன் முடிசூட்டிக்கிறாரு. ராமன் முடிசூட்டி விட உடனே எல்லாருக்கும் பொன் வைடூரியம் எல்லாமே கொடுக்குறாங்க. அனுமாரை பார்க்குறாரு, அனுமாரை பார்த்த உடனே எல்லோரும் கொடுத்துட்டு உனக்கு என்ன கொடுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இதற்கு அப்பாற்பட்டவன் நீ, வா என்னை இருக அணைத்துக்கொள் அப்படிங்கிறாப்புல. எப்பேற்பட்ட ஒரு இது வருது பாருங்க, நீ என்ன அணைச்சிக்கப்பா அவர் சொல்கிறாரு பாருங்க. மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளி நோக்கின் ஆர் உதவிடுவதற்கு ஒத்தார் நீ அளால். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் பெற்றதற்கு நீ இல்லைன்னா எப்படி என்னால் முடியும்? அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பிரிதி இல்லை, பைம்பூன்போர் உதவிய தின் தோளாய் பெரு பொருந்துர புல்லுக என்றான். வந்து கட்டிப்பிடியா, அதான் உனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மோட்டிவேஷனுங்கிறாரு. அடுத்தது தகவல் தொடர்பு. கம்பன் மாதிரி ஒரு கம்யூனிகேட்டர் எங்கேயுமே பார்க்க முடியாது எதுலேயுமே. இப்போ பின்னாடி வந்த ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு விதத்தில் சொன்னாங்க, ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய கம்யூனிகேஷன் பற்றி சொல்லும்போது அவர் மாதிரி ஒரு குட் கம்யூனிகேட்டர் யாருமே பார்க்க முடியாது. அந்த ஃபியூனரல் ஸ்பீச்சு, ஆண்டனி ஸ்பீச்சு ஜூலியஸ் சீசரில் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரி மேன் லென் மீ யுவர் இயர்ஸ், ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம், தி ஈவில் தட் மேன் டூ லீவ் சாப்டர் தம், த குட் இஸ் ஆஃப்ட் என்டர்டு தர் போன்ஸ் அப்படின்னு அந்த வரும். இந்த பக்கம் சீசர் செத்து கொலையுண்டு கிடக்கிறார், புருட்டஸ் கேஷியஸ் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி ஆண்டனி வராரு, சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிறாரு. இவன் புருட்டஸை பற்றி சொன்னோம்னா, கேஷியத்தை பற்றி சொன்னோம்னா இவங்கெல்லாம் தண்ணி கொண்டுடுவாங்க. முன்னாடி இருக்கிற மக்கள்கிட்ட தன்னுடைய பேச்சு திறமையால் என்ன நடந்தது என்பதை அழகாக எடுத்துரைத்து மக்களை அவர்களுக்கு எதிராக திருப்புற விஷயம் ஆண்டனி ஸ்பீச் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஆள் சொல்லிட்டாயா, கம்யூனிகேஷன் தான் என்னங்கிறது விஷயமே அழகாக சொல்லிட்டாங்கிறது. தகவல் தொடர்பில் சொல்லும்போது சீதை எந்த திசைக்கு அனுப்பியாச்சு பார்க்கறதுக்கு, எங்கேருந்து தகவல் வரல, தென் திசை மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹனுமார் வராரு, வந்த உடனே அந்த காட்சி இவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள். மேனேஜ்மெண்ட்டில் தான் சொல்லுவோம், ஒரு காட்சி இருக்கும்போது பேசும்போது என்ன பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணும், சூழ்நிலை வச்சுக்கணும்னு கேட்குறாரு. என்னப்பா தலைவர் எப்படி இருக்காரு, சோகத்தை தான் இருக்காரா? அதே சோகம்தான், மனைவியை காணலை, மனைவி எல்லாமே நெகட்டிவாக நியூஸு, யாரும் பார்க்கல பார்க்குறாருங்க, சரி வாங்கங்கிற. அங்கே போன உடனே ராமர் பக்கத்தில் போகிறாரு, ராமர் பக்கத்தில் போன உடனே என்ன கேட்குறாரு தெரியுமா? வந்த உடனே ராமரை பார்த்து கும்பிடல, ராமர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா வரும் நம்ம கும்பிடவே இல்லையேன்னு. அவர் வராரு, தென் திசையை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணுறாப்புல, யார் ஆஞ்சநேயர். என்ன பார்க்காமலே நமஸ்காரம் பண்ணுறாப்புல, என்னடா அர்த்தம் அப்படின்னா, ஆனால் புரிஞ்சுக்கிட்டாப்புல, ஆஹா அங்கே தென் திசையில் ஆள் இருக்கா, அதனால தான் நமஸ்காரம் பண்ணுறாப்புல அப்படின்னு கொண்டனன். அதாவது என்ன நினைக்கிறார்னா, மற்றவன் கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். இவன் செய்கிற செயலை பார்த்து
அப்படியே தெரிஞ்சுக்கிறான். ஓ, பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு சரி, இப்போ அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை என்ன வரும்னா, ராமா சீதையை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் காணலையோ, பார்க்காமட்டானோ, கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அக்கா ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரி, கண்டனன் கற்பிணு கனியை கண்களால், தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள்ளது உயரும் என்று அனுமன் பண்ணுவான். கண்டனன் பார்த்துட்டேன், பார்த்தையா? இதில் மூணு வார்த்தையும் பாருங்க, கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால். கண்டனங்கிற வார்த்தை ஏன் சொன்னார்னா, ஐயா நான் பார்த்துட்டேன். கற்பிணுக்கணியை கற்போடு தான் இருக்கார். இவளுக்கு என்ன டவுட்டுன்னா, ராமனுக்கு அழகாக இருக்கிற பேரழகி, உலகத்தினுடைய அழகுகளை எல்லாம் ஒன்றாக கொட்டி சேர்த்த ஒரு ஸ்ரீதேவி, பூதேவி கொடுத்த ஒரு மாதுளை மாணிக்கம், அந்த மாணிக்கத்தை எவனோ தூக்கிட்டு போயிருக்கான், தூக்கிட்டு போய் கற்போடு இருக்கிறாளான்னு தெரியல. அதை தான் அவர் சொல்கிறார். இந்த மூணு வார்த்தையில் அர்த்தம் பாருங்கள், கண்டனன் பார்த்துட்டேன், கற்பிணு கணியை கற்போடு இருக்கிறா. எப்படி அவர் கற்போடு இருக்கான்னு தெரியுது, அசோகவனத்தில் இவன் முத முத பார்க்கும்போது, ஆஞ்சநேயன் பார்க்கும்போது தூக்கு மாட்டிக்க போகிறா. அவள் அந்த த வே இன் விச் ஷீஸ் ட்ரெஸ்டு, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உடை, ஒரு மங்கள நான் மட்டும் தெரியுது, நெத்தியில் இல்லை, குடித்த மாதிரி தெரியல, அந்த சோக நிகழ்வு அப்படியே இருக்குது. அதை தான் அவர் சொன்னாப்புல. அடுத்தது இதையெல்லாம் சொன்ன பிறகு கண்களால், ஹியர்ஸே இல்லை, அவன் சொன்னால் இவன் சொன்னால, என் கண்களால் நான் பார்த்தேன், கவலையை விடு அப்படிங்கிறாப்புல. அடுத்தது ஒரு தகவல் தொடர்பில் வார்த்தைகளுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது வேர்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா தெரியும். இந்த ரிசர்ச்சர் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எட்டு விழுக்காடு தான் வார்த்தைகளுடைய பங்களிப்பு, 55 விழுக்காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வழிமொழி, பாடி லாங்குவேஜ், 37% விழுக்காடு என்ன தெரியுமா, குரல். அப்போ 8% தான் வார்த்தை, மற்றெல்லாம் உடல் வழிமொழி தான். 92% உடல் வழி மொழியும் அப்புறம் இந்த மாதிரி குரல் டோன்னு சொல்லுவோம். இதில் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்களும் கூட கம்யூனிகேட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன அருநில நலத்தினால் இணையல் நின்றுழி, கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றோடு ஒன்று உண்ணவும். கண் அப்படியே ராம் மிதிலை மாநகரத்தில் நடந்து போகிறாப்புல கண்கள் பார்க்குது, சீதை பார்க்கிறாள், ராமன் பார்க்கிறான், அவங்க ரெண்டு பேர் கண்கள் ஒன்றோடு ஒன்று இணை கவ்வி ஒன்றோடு ஒன்று உண்ணவும். அப்புறம் அடுத்த சொல்றாப்புல, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கண்கள் தான் பேசுது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த கண்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு அச்சாரம் கொடுக்கிறது அவர்கள் உறவிற்கு. சரி, கண்கள் மட்டுமா, விலங்குகள். ராமர் வனத்திற்கு போறாரு, அந்த காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்குள்ள என்ன தெரியுமா, ஆவும் அழுத அதன் கன்று அழுத அன்று வளர்ந்த பூ அழுத புனல் புல் அழுத கல் ஒழுகும் காவும் அழுத களிர் அழுத கால் வயப்போர் மாவும் அழுத அம்மன்னவனு மாணவி பசு அழுதையா அது கன்று அழுவதையா அப்போது மலர்ந்த பூ அழுதான். இப்படி அப்ப என்ன சொல்றான், தாவரங்களும் கம்யூனிகேட் பண்ணுது, விலங்குகளும் கம்யூனிகேட் பண்ணுது. இன்னொன்று தெரியுமா, மரம் செடிகள் கொடிகள் கூட. மிதிலை மாநகரத்துக்கு விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணர் போகிறாங்க, அந்த அந்த இதில் உள்ள கொடிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க எங்களுடைய தேவி இங்கே ரெடியாக இருக்கிறா, கல்யாணம் பண்ணி போங்கங்கிற மாதிரி இந்த வார்த்தை சொல்கிறாப்புல. செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மா. நீங்கள் வாங்க இங்கே கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு அந்த கொடிகள்லாம் வந்து கூப்பிடுதான். சிலப்பதிகாரத்தில் இதையே வேற மாதிரி கொண்டு போகிற அவலத்திற்கு கொண்டு போவாங்க. மதுரை மாநகருக்கு வாழ்வு இழந்து ஒரு புது வாழ்வை தொடங்குவதற்காக கோவலனும் கண்ணகியும் போகிறாங்க. இங்கே போகும்போது அங்குள்ள கொடிகள்லாம் இதே ஆட்டம் போடுது, இவர் ஒரு கற்பனை பாருங்க, அவர் கற்பனை, இங்கே வராதிங்க இங்கே வராதிங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு. இந்த கம்யூனிகேஷனை எவ்வளோ அழகாக அவங்க கவிஞர்கள் கொண்டு போகிறாங்க பாருங்கள். அடுத்தது இந்த செமட்டிக் பேரியர் சொல்லுவோம், மீனிங் தப்பாக எடுத்துட்டு பிரச்சனை வருவோம். அந்த மீனிங்கில் லாஸ்ட் சீனு ராவணனை கொண்டாச்சு, அப்போ வீடனை கூப்பிட்டு நீ போய் அவளை அழிச்சிட்டு வா அப்படிங்கிறாப்புல.
சீதை அழிச்சிருவான்னு சொல்லும்போது வீடனா ஒரே ஒரு வார்த்தை, சென்று தா நம் தேவியை சீரோடும். இவர் சீரோடுங்கிறது வேற அர்த்தம், அப்படியே அழிச்சிருவான்னு அர்த்தம், அவர் அப்படியே அழிச்சிருவான்னு அர்த்தம். இவர் என்ன சீரோடுன்னா அவருக்கு நிறைய பவுடர் போட்டு புது ட்ரெஸ் போட்டு வரணும்னு இவரும் நினச்சிக்கிட்டு போகிறாரு. அதனுடைய விளைவு தான் கண்ணாப்பின்னான்னு பேசுகிறாப்புல. ராமன் தடுமாறி இடங்கள் நிறைய இருக்குது, ஒரு 3-4 இடங்கள் இருக்குது. இப்படியா பேசுவானா, நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நீ புது ட்ரெஸ்ஸோடு வராப்புல. ஆனால் அப்போவே சொல்கிறாப்புல என்ன தெரியுமா, பீவிடன் அது மாதிரி வரக்கூடாது, அனுமதி சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுது, நான் இப்படி வரக்கூடாது, இப்படி வந்தான்னா நான் எப்படி இருந்தேங்கிற விஷயம் ஊருக்கும் உலகுக்கும் என் கணவனுக்கு தெரிவிக்கணும்னா இப்படி தான் வரணும், இல்லை இல்லைலாம் வேண்டாம், அவர் சீரோடு வான்னு சொன்னோடனே இப்படி வந்துடுறாங்க. இது வந்ததால் அவர் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாச்சு, அதனால தான் அவள் தீக்குளிக்க கூட போனான். அடுத்தது கண்ட்ரோலிங். கண்ட்ரோலிங் சொல்லும்போது மந்திரிகள் தான். அவருடைய மந்திரிகள் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேச மாட்டாங்க, நான் தப்பாக போனால் உடனே சொல்லுவாங்க, தசரதன் சொல்கிறது. இன்னொன்று தெரியுமா, நோய் கொண்ட தீர்க்கும் டாக்டர் மாதிரி அவங்க, தப்புனா தப்பு தான், இதை அழிக்கணும் அழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதனால தான் கட்டுப்படுத்துறதால தான் இன்றைக்கி நல்லா சுபிட்சமாக ஆட்சி பண்ணுறேன்னு தசரதன் கூடுற மாதிரி இந்த கருத்தில் சொல்கிறாரு. அடுத்தது எத்திக்ஸு. கம்பராமாயணமே ஒரு அறவியல், அந்த அறவியல் நூல் தான். அதில் எத்திக்ஸை பற்றி நிறையா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னாங்க, இந்த தாடகை வதத்தை எடுத்துக்கலாம். தாடகை வதத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பல ராமன், என்ன முனிவர் குரு என்ன இது மாதிரி இந்த ஒரு பெண்ணை கொல்றது கூப்பிட்றீங்களே, இப்போ ஒரு பெண்ணை கொல்றது பாவம் இல்லையா அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாரு, அவள் பெண்ணே அல்ல பேய், எத்தனை உயிரை கொடுச்சிருக்கா தெரியுமா, அவள் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவள் அப்படி சொன்ன உடனே, அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் என கொடு, செய்கை அன்றோ அறம் செய்யும் ஆறு. நீ சொல்கிறதில் செய்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் வேதமாக நான் எடுத்துக்கிறேன். இதே மகாபாரதத்தில் சொல்கிற மாதிரி தான் அர்ஜுனர் அழகாக கேட்குறாரு சாரதிகிட்ட, ஏன்பா இது நல்லா இருக்கா நீ சொல்கிறது, என் முன்னாடி யார், குரு, இந்த தாத்தா, துரோணர், இந்த பக்கம் அண்ணன் தம்பி, இவர்களெல்லாம் நான் கொல்லணுமே, நீ இப்படி பண்ணுறே சொல்லுவ உடனே, இல்லை இல்லை நியாயம் நடக்கணும், தர்மம் ஜெயிக்கணும்னா இப்படி தான் பண்ணணுங்கிறாரு. அதை தான் இவர் சொல்கிறாரு அழகாக, நீ சொல்கிறதே நான் வேதமாக எடுத்துக்கிறேங்கிறாப்புல. அடுத்தது இவர் அறம், இந்த முன்னாடியே சொன்னது தான், தூதரை எறிதல் என்பது புல்லிது பழியோடும் புணரும் அப்படிங்கிறாரு. விபீஷன் பர் தூதரை வர்ற கொல்லக்கூடாது, புத்தூதரை மாந்தரை அப்படி சொன்ன அதே தான் இங்கே சொல்கிறோம். அடுத்தது இறுதி சடங்கு பண்ண போகிறாங்க. தசரதன் இறந்து போயிட்டாரு, பரதன் வெளியூர்லேருந்து வராரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்ருகன் வராங்க, ரெண்டு பேர் வந்து இதை பார்த்துட்டு இறுதி சடங்கு செய்ய முயலும் போது வசிஷ்டர் தடுக்கிறாரு, பரதா நீ பண்ணக்கூடாது. என்ன ஐயா, ஆம் என்ன சொல்லிட்டா தெரியுமா, இந்த ராஜா தசரத மகாராஜா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கைகை என்னுடைய மனைவியும் அல்ல, பரதன் எனது மகனும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ரெண்டையும் சொல்லிட்டார் அவ்வளோதான், ஆனால் வசிஷ்டர் அதை பிடிச்சிட்டாரு, ரெண்டு பேரும் இல்லாததுக்கு உறவு ஒட்டும், அது ராஜ கட்டளை அரச கட்டளை, அதை மீறி நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சொல்கிறாரு, அன்னை தீமையால் அரசன் நின்னையும் துண்ணு துன்பத்தால் துறந்து போயினான் முன்னரே என்று முனிவன் கூறினான். அப்போ என்ன தெரியுமா, ஒரு வசிஷ்டருக்கு ராஜ கட்டளை அரச கட்டளை மிகப்பெரிய மீறக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறக்கூடாது மீறக்கூடாதுங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு. இது உங்களுக்கு தெரியும், கடைசி காலம், போரினுடைய கடைசி கட்டம், ராமன் எல்லாம் நிராயுத பாணியாக இருக்கிறாரு, நிராயுத பாணியாக இருக்கும்போது அழகாக சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா, நல்ல ஃபேமஸு உங்களுக்கு தெரியும். அதில் சொல்லும்போது நாகிளங்கமுகின் வாழை தாவுரு, நாகு இளங்கமுகின்னா தமிழில் இவ்வளோ இன்பம் தெரியுமா, நாகு நாள் இளம் நாளும் ஒன்று தான், ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவாங்க தமிழ் அறிஞர்கள், நாகு நாள் இளம் நாளும் அந்த அதையே சொல்கிறாப்புல. அதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, இன்று போய் போர்க்கு நாளை வா என்று நல்கினன். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் இவர் கூப்பிடுறாரு, நீங்கள் கார்காலம் தொடங்கிடுச்சு, நீங்கள் வந்து அரண்மனையில் வந்து தங்குங்க, நீங்கள் இதே பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் அதுக்கு ராமர் சொல்கிறாரு, 72 யான் போந்து எரிவனத்து இருக்க ஏன்றேன், அப்பா எனக்கு இல்லை அரண்மனைலாம் வாசம் கூடாது, நான் வந்து இதே மாதிரி வனத்தில் தான் இருக்கணும், 7-14 இருக்கணும், அரசர் வைகும் வளநகர் வைகள் உள்ளேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கடைசியாக சொல்கிறாரு,
என்னை அங்கே கூப்பிடுறியாலாம் கூடாது. யாழிசை மொழியோடு அன்றி யான் உறும் இன்பம் என்னோ. ஐயோ, யாழுக்கு இணையான என் தேவியை விட்டு எனக்கு என்னையா இன்பம் வருது அப்படிங்கிறாரு. இங்கே என்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா, கிஷ்கிந்தா காண்டத்தில் அது ஒரு வனம், அந்த வனத்தில் அவர் குடியிருக்கணும் அவசியமே இல்லை. அவர் சுக்ரீவன் முடி சுட்டுக்கின்ற பிறகு அவர் சொன்ன மாதிரி அரண்மனைக்கு போயிருக்கலாம், வேண்டாம், ஏன்னா எனக்கு கிட்ட கட்டளை, அரச கட்டளை, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது தர்மம். அடுத்தது, இப்போதே இவனை கொள்வாய். என்னாச்சுன்னா, ராவணன் ஒரு கட்டத்தில் மயங்கிடுறான். அவர் ராமனுடைய மாதிரி என்ன பண்ணுறான், இவன் மயங்கி கிடக்கிறான், எந்திரிக்கிறதுக்குள்ள இவனை கொண்டுடுங்க, ஒரு அம்பை போட்டுருங்கிறாப்புல. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தேறினால் பின்னை யாதும் செயற்கரிது, ஊறுதான் உற்ற போதே உயிர்தனை நூறுவாய் என மாதலி நூக்கினான். இதுக்கு அதுக்கு பதில் என்ன சொல்றது தெரியுமா, படை துறந்து படை விட்டுட்டு மயங்கிய பண்பினான் இடைபெறும் துயர் பார்த்து இகழ் நீதியின் நடை துறந்து உயிர் கோடலும் நன்மையோ கடை துறந்தது போர் என் கருத்து என்றான். இப்போ நான் சொல்றதெல்லாம், இன்னைக்கு வியன்னா உடன்படிக்கையில் போர் குற்றவாளிகளை எப்படி பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க, உலகளாவே ஏற்றுக்கொண்ட ஒன்று. அதை ஏற்கனவே கம்பர் சொல்லிட்டாரு. அடுத்தது புரோட்டோகால், நெறிமுறை என்பது ஒன்று உண்டு. இப்போ ஜனாதிபதியை பிரதமர் போய் பார்க்கணும், கவர்னரை முதலமைச்சர் போய் பார்க்கணும், ஒரு உயர் அதிகாரியை பணியாளர் போய் பார்க்கணும். உயர் அதிகாரி வரமாட்டார், திடீர்னு ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடி போகக்கூடாது, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும். அதுதான் புரோட்டோகால்ங்கிறான். இவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுங்க. விபீடனன் சரணாகதி அடைவதற்கு வருகிறான், அங்கே நேரம் உள்ள நுழைஞ்சில்ல, அங்கே வெளியே இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய நான்காம் படை வீரர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு தகவலை போய் சொல்லுங்கிறாப்புல. தகவலை சொன்ன உடனே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவாக விபீடனை ஏற்றுக்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவினுடைய இது வரும்போது அவர் அழிச்சிட்டு வரணும், சரி வீரர்களை விட்டு அழிக்க சொல்ல, யார் விட்டு அழிக்க சொல்ல தெரியுமா, நீ சுக்ரீவா நீ போ. ஏன் தெரியுமா, சுக்ரீவன் ஒரு மன்னன், இளவரசனாகி மன்னனாக வந்தான், அதே தான், நீ வா நீ போய், அவன் இன்று இளவரசன் நாளை இலங்கை ராஜா, அவனை போய் அழிச்சிட்டு வாங்கிறாப்ல. அதை தான் சொல்கிறது, கடிதினின் கொணர்வல் என்ன அப்படிங்கிறாப்ல. அடுத்தது லீடர்ஷிப்பு, லீடர்ஷிப்பை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு சிம்பிள், ஒரு தலைமை எப்படி இருக்கணும்னா இன்ஃப்ளூயன்சிங்கு, இன்ஸ்பயரிங்கு, இன்டியூசிங்கு, இண்டக்டிங்கு, இப்படி நிறையா சொல்லிகிட்டே இருக்கணும். ராமர் சொல்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, கிருஷ்ணந்தாவில் பட்டம் சூட போகிறான், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா, நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நல்கும் தாய், அம்மா நீ, நீ தலைவனே கிடையாது, அம்மா தான் நீ, இந்த அம்மாவா நீ, இப்படி இருக்கணும். அது சொல்லும்போது வார்த்தை சொல்றாரு, தாங்குதி தாங்குவோரை, நல்ல செய்வரை நல்லது பண்ணு, தீயன வந்தபோது சுடு தீயால் தீமையோரை, நல்லவர்களை காப்பாத்து, தீமை அவர் பண்ணுன்னு சுட்டுடு அப்படிங்கிறாரு. கைகையிட்ட சொல்லும்போது இது இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இது என்னென்ன ஒரே வார்த்தை, வா ராமா உனக்கு ஒரு செய்தி, அரசன் சொல்லிட்டாரு பரதன் ஆள் அரசாளணும், நீ காடாளணும், நீ அப்படி போ அப்படி சொன்ன உடனே. இப்போ இதே கேள்வி நம்ம ஆளுக்கு சொல்லிட்டோன்னு வச்சுங்க, என்ன நடக்கும், அப்படி சொல்லிட்டாரா, கோர்ட்டுக்கு போவான், நான் தான் சீனியர் அப்படின்னு. ஆனால் இவர் அப்படி சொல்ல என்ன சொல்கிறாரு, மன்னவன் பணி அன்றாகிலும் நும் பணி மறுப்பேனோ என பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ, இன்றே போகிறேன் விடையும் கொண்டேன். நீ சொன்ன உடனே எங்கள் அப்பாவனை பார்க்கணும் அவசியமே கிடையாது, நான் இப்போவே போயிடுறேன். இது என்ன தெரியுமா, உடனடியாக சொன்னதை செய்யணும், அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் மிக முக்கியமான ஒரு இது. அடுத்தது ராமன் தாயிடமிருந்து விடைபெறுதல், உடனே ராமன் உடனே நினைக்கிற தாய் நினைக்கிற கோசரே உனக்கு இது மாதிரி நடந்து போச்சு என்ன பண்ணுறது, என்னவா நினைக்கிற, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பதில் சொல்கிறான் பாரு, எத்தனைக்கு உள்ள ஆண்டுகள், எத்தனை ஆண்டுமா இருக்குது, பதினாலு ஆண்டு அப்படி சொல்லல, ஈண்டு அவை பத்தும் நாளும், பத்தும் நாளும் பகல் அளவே. இப்ப பாருங்க, அது பெரிய நாள்ல சீக்கிரம் வந்துடுமா ஓடி போயிடுமா அப்படிங்கிறாங்க. அடுத்தது சகோதரத்துவம், ஒரு இம்பார்ட்டன்ட் தலைமைத்துவ பண்பு, எல்லாத்தையும் அரவணைக்கணும், அன்போடு செல்லணும்னு சொன்னேன், அதே தான் சொல்றாரு. சொல்லும்போது குகனோடு ஐவரானோ முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் ஐவரானோ குன்று சூழ்வான்னு இந்த கிருஷ்ணன்தான், அதில் வந்து சுக்ரீவன் எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானோம்,
நாங்கள் மூணு பேர் ஒவ்வொருத்தர் குகன், அதுக்கப்புறம் சுக்ரீவன், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்கிறது சொல்கிறாரு. அடுத்தது சேஞ்ச் ஏஜென்ட்டு, மாற்றம் கொணர்பவர். இவர் சேஞ்ச் ஏஜென்ட்டு, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிஷ்கிந்தையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றாரு, இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றாரு. சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மாறுதல் ஒன்றே மாறாதது அப்படி சொல்லுவோம். சேஞ்ச் அலோன் கெனாட் பி சேஞ்சு இல்லையா, அதை தான் இவர் கொண்டு வர்றாரு. ஒரு தலைவன் அதுதான், யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் அடாப்ட் ஆல் சைட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மென்டார் கோச், அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது செய்வன செய்தல், யாண்டும் தீயன சிந்தியாமை, நல்லது பண்ணணும் சொல்கிறோம். அடுத்தது ஜட்ஜிங் அதர்ஸ், எதிராளி எப்படி இருக்கிறான், அவன் என்னென்ன பேசுகிறான், எப்படி இருப்பான். முதன் முதலில் இந்த கிஷ்கந்தா காண்டத்தில் அந்த இதுக்குள்ளார நுழையும் போது முதல்ல பார்க்குறாரு, அந்தனர் வேடத்தில் வருகிறான் ஆஞ்சநேயன். அவருடைய உண்மையான இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாப்புல, நீங்கள் யார் அப்படின்னு எடுத்த உடனே நீ யாரும் கேட்கல, தன்னை பற்றி அறிமுகம் படுத்துறாப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு சொல்கிறத எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா, அதான் சொல்கிறாரு, ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லையாம். இவனை எல்லாமே இருக்கே அவனுக்குங்கிறாப்புல ஒரே ஒரு இது சொல்கிறாரு, என்ன தெரியுமா, உங்கள் பேர் என்னன்னு டேரெக்டாக கேட்கக்கூடாது. சில பேர் கேட்கக்கூடாது, என் தலைவன் கேட்டால் உங்கள் பெயர் என்னவென்று நான் சொல்லுவேன். கம்யூனிகேஷன் எப்படி சொல்கிறார் பாருங்க. இது என்ன தெரியுமா, இவருடைய அந்த தகவல் தொடர்பு திறன் மட்டும் அல்ல, ராமனுடைய திறமை இங்கே தெரியுது. ஏன் தெரியுமா, அடுத்தவர்களை எப்படி எடை போடுகிறார். ஒரு மேனேஜர் புதுசாக ரெக்ரூட் ஆகி வர்றவங்கள்ட்டையோ இல்லை ஒரு வெண்டார் அப்ரோச் பண்ணும்போதோ அவர்களுடைய திறமையை அவர் பார்க்கணும், ஜட்ஜ் பண்ணணும், இல்லைன்னா அந்த நிறுவனம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அதுதான் அவர் சொல்கிறார். அடுத்தது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு சார் நுண்ணறிவு அல்லது மன எழுச்சி உறுதி. அது என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை, திரும்ப அதே மாதிரி உனக்கு சொல்லிட்டான் நீ 14 ஆண்டு காட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்ட உடனே ராமன் திருமுக செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இதை சொன்ன உடனே மூஞ்சில் ஒன்றுமே இல்லை, எந்த வித ரியாக்ஷன் இல்லை, அழகாக காமிச்சார். அப்படியாம்மா, சந்தோஷம். அப்போ மலர்ந்த அவர் செந்தாமரையுடைய முகம் மலர்ச்சி எப்படி இருக்குமோ அப்படின்னா என்ன அர்த்தம், கீப் கூல் ஈவன் அண்டர் ஃபயர் நாங்கள் சொல்லுவோம். எந்த மாதிரி அது இருந்தாலும் நம்ம இது பண்ணலாம். அடுத்தது எப்போவுமே நான் டென்ஷன் பார்ட்டின்னு லட்சுமணன் வச்சு கூப்பிடுவோம் எல்லா இடத்துலையுமே, எது ஏதோ கோவப்படுவார் அப்படி சொல்லிட்டு அப்படியா. தசரதனா உடனே என்ன பில்லின் அம்பு இருக்க இராக்கு வேணும் அப்படி போகிறாரு, போன உடனே ஏன்பா குத்து இது பண்ணுற, நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை அன்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தாள், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தா. தம்பியை போய் மகனேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், முச்சசானதுன்னு சொல்கிறார் இவர். விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான். இதெல்லாம் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்வார் தியாகங்கிற படத்தில், நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் என்று வேற யாருமாங்கிறவர். இது அங்கிருந்து எடுத்தது தான். அடுத்தது ராமனின் அழகு, இந்த ஆண்மை என்பது, ஆண்மை என்பது சாதாரண இது கிடையாது, ஆழ்வினை செயலூக்கம் அதான் சொல்லுவான். அங்கே பார்க்குறவங்களாம் எப்படி இருக்கா, ராமனுடைய அழகு கருப்பு கருமைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கிறவன் தான் லட்சுமணன், ராமன் வந்து கருமை தான், ஆனால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழிய அழகு உடையான். கற்பனை பேசும்போது கூட எவ்வளோ அழகாக இதை படிக்கிறது, அவ்வளோ இதோடு பேசணும். இந்த தெருக்கூத்தில் இதெல்லாம் பாடுவாங்க, அதை பாடும்போது அதில் பார்த்தது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட இந்த மாதிரி இதாக இருக்கும். இதை படிக்கும்போது மையா மறக்காதம்மா மறிக்காடலோ இல்லை கம்பர் இப்படி தான் எதிர்பார்த்துருக்கிறாரு, அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு விஷயமும் சொல்கிறார், சின்னவன் என்று யாரையும் இகழ்ந்துடாத சுக்ரீவன்ட்ட சொல்லும்போது. ஏன் தெரியும், தான் கதையை சொல்றாரு, சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல் மற்ற இந்நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியது ஆம் மேனி ஆய கூணியால். ஒரு காலத்தில் நான் சின்னவனாக இருக்கும்போது அந்த கூணியை கிண்டல் பண்ணுற மாதிரி மண் உருண்டையால் வில்லில் வைத்து அடித்தேன், அதனுடைய பலன் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா, உன் முன்னாடி இருக்கிற காட்டில் இருக்கிறேன், 14 வருஷம் தண்டனை எனக்கு. ஏன் தெரியுமா,
உடல் ஊனமுற்ற அன்னைக்கே வந்துருச்சு. உடல் ஊனமுற்றோரை நீ கேவலப்படுத்தக்கூடாது, சின்னவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, வறியவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. அதை அழகாக சொன்னார். அதனால தான் எம்பத்தின்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லாரையும் நான் தன்னை போல் நினை. எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் அழகாக ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாரு. சிம்ப எம்பத்தின்னா என்ன தெரியுமா? தட் இஸ் ஜட்ஜிங் அதர்ஸ், ஷோயிங் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். அது வந்து சிம்பத்தி. ஷோயிங் கன்சர்ன் வித் அதர்ஸ், அவர்களோட சேர்ந்து நீ பண்ணணும். அதை தான் ராமன் செய்கிறதா சொன்னார் கம்பர். அடுத்தது இவருடைய இதை பற்றி சொல்லும்போது இது திரும்ப அதே தான் வரும். இந்த டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த தலைமை பாபத்துவம் நிறைய பாணி, ஆட்டோக்ராட்டிக்கு, டெமோக்ராட்டிக்கு, அடுத்தது லைசஸ் ஃபேரு, அடுத்தது பேட்டர்னலிஸ்டிக்கு, நிறைய தலைமைத்துவம் ஒன்று ஒன்று வரும். ஒரு தலைவர்கள் கிட்டத்தட்ட வகைப்படுத்தினா கிட்டத்தட்ட 18 வகைகள் இருக்குங்க. அதில் ஒரே ஒரு வகை என்ன தெரியுமா? எல்லாரோடையும் கலந்து ஆலோசிக்கிறது. அந்த கலந்து ஆலோசிக்கிறது தான் ஏற்கனவே சொன்னோம். விபீஷன் சொல்கிறாரு, அப்பா ராவணனோட இனிமேல் அண்ணனோட இன்னும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நாம் இனிமேல் அடுத்தது என்ன செய்வோம் அப்படிங்கிறாரு. இனி செயல் சொல்லுவீர். யாரை கன்சல்ட் பண்ணுறாரு? மந்திரிகளை கன்சல்ட் பண்ணுறாரு, நண்பர்களை கன்சல்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது முறையின்றி வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பரதனின் செயல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, பர்ச்சேசிங்கில் நுழையுது, ஒரு ரிசோர்ஸஸு அது சோர்ஸஸ்ஸு வெண்டாரை செலக்ட் பண்ணும்போது அவன் சரியான ஆளாக நல்ல இடத்துல பொருள் கொடுக்குறான்னா தவறான பொருள் இருக்குதா அந்த சோர்ஸை பார்க்கணும். இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் நீதிமன்றம் தான் நடந்துகிட்ருக்கணும். பரதன் அதான் சொல்கிறாரு, எனக்கு பட்டம் சூற்ற நான் அருகதை இல்லை, எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான். முறையின்றி கிடைக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வேண்டாம். இதை முதல்ல சொல்கிறாரு கம்பர். அதுதான் சொல்கிறாரு, இன்னும் ஆர்கனைசேஷன் அதனால் ஒரு ஆளை செலக்ட் பண்ணும்போது கூட இதெல்லாம் கேட்குறான். அவனை பேக்ரவுண்டு பார்க்குறான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ அல்லது வேற ஒரு அதிகாரியோ பார்க்கும்போது, ஒரு பாஸ்போர்ட் வாங்கும்போது கூட ஒரு காவல்துறையினுடைய இது கேட்குற ஒப்பீனியன் கேட்குற மாதிரி தான் இதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட்டு சொல்லும்போது இதே அசோகவனத்தில் அழகாக கேட்குறாப்புல தபர்மா சீதா ஒரு வார்த்தை சொல்கிறார் அனுமன். தபர் ஒரு மாதம்தான், ஒரு மாதத்தில் என்னை வந்து அழிச்சிட்டு போயிடணும், இதை சொல்லிடுங்கிறான். அந்த ஒரு மாதங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற டைமு. அது சொல்லும்போது இன்னும் ஈண்டு ஒரு திங்கள் இருப்பல் யான், பின்னே ஆவி பிடிக்கலேன் அந்த மன்னன் ஆணை. ஒரு மாதம் இருப்பேன், என் ஆவி போயிடும். இது அந்த என்னுடைய மன்னன் யார்? ராமன் மேலே ஆணைங்கிறான். இது வந்து உங்களுக்கு தெரியும், சஞ்சீவமலை தூக்கிட்டு வர்றாரு. சஞ்சீவமலை என்ன தெரியுமா? ஜாம்பவன் சொல்கிறார், நாலு வகையான மருந்தை கொடுக்குறாரு, ஒரே நேரத்தில் பிரம்மாஸ்திரம் விட்டுறாரு. பிரம்மாஸ்திரம் விட்டோன்னா ஆயிரக்கணக்கான வானரங்கள் அப்புறம் லட்சுமணன் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, மயங்கிடுறாங்க. அந்த மயக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஜாம்பவன் சொல்கிறாரு, ஆஞ்சநேயா நீ முன்னாடி போ, போய் சஞ்சீவ மலையில் நாலு மருந்து இருக்கு, அதை கொண்டு வரணும்ல. அங்கே போகிறாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா நாலு மருந்து தெரியல. அதுக்கெல்லாம் என்னத்துக்கு உடனடியாக அதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, ஆறம் ஆய்ந்துட்டு இருக்க முடியாது. அந்த மலையை தூக்கிட்டு வரணும் தான் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள். நேரம் ஆகிடும், இல்லைன்னா எல்லோரும் செத்து போயிடுவாங்க. கால மேலாண்மை. அடுத்தது இங்கு நின்று இன்ன மருந்து என்று எண்ணினால் சிங்குமால் காலம் என்று உணர்ந்த சிந்தையான். இன்னொரு முக்கியமான சீனுங்க இது, லாஸ்ட் சீனு. ராவணன் இறந்துட்டார், இறந்து கிடக்கிறாரு. அவருக்கான இதெல்லாம் கர்மகாரியம்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே கூப்பிட்றாப்புல அனுமார் தபாரு, நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், உடனே விட்டுட்டு வர முடியாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, நீ போய் உடனடியாக போய் எங்கே போய் பரதனை சந்தித்து நாங்கள் வந்துட்டுருக்கோங்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறாப்புல. இவரும் உடனே புறப்படுறாரு. இங்கே ஒரு அந்த காட்சியுடைய அம்சம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த கோசல நாட்டில் ஹனுமாரை யாருக்குமே தெரியாது, அதே மாதிரி ஹனுமாருக்கும் யாரையும் தெரியாது. எரிமேடையும் அமைத்தாகிவிட்டது, சத்ருகண்ட சொல்லி தீ மூட்டுன்னு தீய சுத்தி வராரு. ஒரு நிமிஷம் விட்டான்னா உள்ளார் விழுந்துருவாரு பரதன். உடனே இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்? இவர் கொடுத்த ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு போய், கணையாழி எடுத்துகிட்டு போய் அங்கெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. எப்பவுமே நம்ம ஆள் ஒரு கும்பல், ஒரு ஆள் ஒரு விபத்து நடந்தாலும் கும்பல் கூடிடும், ஒருத்தர் ஏதாவது நடந்தால் கும்பல் கூடிடும். அதை பார்க்க இவ் உள்ளாரே நுழைய முடியலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் எப்படி எல்லாத்தையும் இருக்கணும்? ஐயன் மந்தரன் ஆர் என் மந்தரன், ஐயன் மந்தரன் ஆர் என் மந்தரன், மெய்யின் மெய்ய அண்ணனின் உயிர் வீடினால் உய்யுமோ அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். எரியும் இல்லையா, கையால் அப்படியே கரியாக்கிட்டான், எல்லாத்தையும் அணைச்சிட்டான். சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது ஐயன் மந்தனம் ஆர் என் மந்தனம்னு யாரோ குரல் கேட்குது, ஐயன் மந்தனா ராமன் வந்துட்டானோ அப்படின்னா, அப்போ தான் எல்லாருடைய கவனமும் சேர்ந்து பரதனும் பார்க்குறான். இந்த இது டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இவர் அப்படியே ஆளு தேடிட்டு அவர் உள்ளார் நுழைஞ்சிருவார்.
ஏரிக்குள்ள. அதுதான் நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு எவ்வளோ அழகாக அவர் கொண்டு போகிறார் பாருங்க. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். குவாலிட்டினா சிம்பிளாக நாங்கள் சொல்லுவோம், ஃபிட்னஸ் ஃபார் யூஸு. என் மனைவி எப்படி இருக்கணும், கற்போடு இருக்கணுமா அப்படின்னு ராமன் முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ணுறதுக்கு அவர் டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த டெஸ்ட்டுடைய ஒரு அர்த்தம் தான், ஒரு டெஸ்டிங் வேறு கொடுக்குறாரு. தீ குடிக்கிறதே குவாலிட்டி தானேங்க. சாஸ்டிட்டி இருக்கா, கற்போடு இருக்காள், கற்பை தெரிக்கணும். என்ன தெரியுமா, தீயே தீ குளித்தது அக்னிபவன் சொல்றாரு. ஒண்ணுமா அவர் அவதார புருஷனை கவிஞர் வாலி அழகா போடுவார், தீயே தீ குளித்ததுங்குவாப்புல. அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாப்புல, அழிப்பு இல சான்று நீ உலகுக்கு ஆதலால் இழிப்பு இல சொல்லி நீ இவளை யாதும் ஓர் பழிப்பு இழல். அடுத்தது இது ஒரு முக்கியமான விஷயம். கம்பர் வந்துங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வெறும் ராமனை பற்றி தான் போடுறனு. இல்லை, ராவணனை பற்றி அவனுடைய பராக்கிரமத்தை பற்றி நிறைய செய்யுளில் சொல்லியிருக்காருங்க. அதில் ஒரு சீன் என்ன தெரியுமா, ராமன் இறந்து கிடக்கிறான், ராவணன் ராமன் அவரை அணுகிறார். அணுகின உடனே முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி இருக்குது ரெண்டு மூணு இடத்துல. ஆஹா, இவர் என்னடாது புறமுதுகிட்டு இட்டாரோ அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு விபீனன் கூப்பிட்டு, இந்த பாருப்பா அவங்க என்னடா அவங்க அண்ணன் இப்படி இருக்காரு புறமுதுகிட்டு இருக்காரோ, இவரே நான் கொன்னேன், என் ஆண்மைக்கு பெரிய இதாகிடுச்சுடா, நான் ஒரு போர் வீரனே இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. போர் புறங்கொடுத்தோர் போன்ற ஆண் தொழிலோரின் பெற்ற வெற்றியும் அழகிற்று, இவனான வெற்றி பெற்றதே ஒரு கணக்கில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு வீடன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு சொல்கிறான், அளப்ப அரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் ஒரு இது இது வந்து பின்னாடி வர அவ சொல்றான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாப்புல, இது வந்து மாந்தவர் சொல்றது, மண்டோதரி சொல்றது. அதுக்கு முன்னாடி இந்த வர் ராமா, நீ குறைச்சி மதிப்பிடாத, எங்க அண்ணனுடைய வீரம் அளப்பறக்கிறது போற்றற்குரியது. எங்க அண்ணன் என்ன பண்ணுவார்னா எல்லா அரசர்களையும் வென்று வென்றாச்சு, இனிமே எந்த எதிரியும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாரு, இருக்கிற யானை கூட்டங்களை பக்கத்தில் உள்ள மலைக்கு அழிச்சு போய் அதோட போரிடுவாரு. அப்படி போரிடும் போது யானை தந்தங்கள் உடம்புல குத்தும், அந்த சில தந்தங்கள் உள்ள இருந்து எல்லையை எடுத்துருக்க முடியாது. மருத்துவரை விட அப்படியே உள்ளே இருக்கணும் தப்பு இல்லை. எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு குண்டு சாரை வரைக்கும் இருந்தது இல்லையா, எம்ஜிஆருக்கு அந்த குண்டை எடுத்தா என்னாவும் அவர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி. ஆனா அதே உள்ளார இருந்தது. அது எப்ப வந்ததுன்னா அனுமருக்கும் அந்த ராவணனுக்கு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அனுமருக்கும் குத்தும் போது உள்ளார் இருக்கிற யானை தந்தங்கள் வெளியே வருது, அதனால் ஏற்பட்ட புண்கள் அப்படிங்கிறாப்புல. அப்போ அவருடைய தரம் தெரியுது, குவாலிட்டி தெரியுது, போர் வீரன் ஆள் அன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வரங்களை பெற்ற போர் வீரன். அதே மண்டோதரி ராவணன் வராரு இறந்து போன பிறகு, அவர் சொல்கிறாப்புல, நீ எவ்வளோ இது பண்ண, சிவன்கிட்ட இருந்து அவ்வளோ பண்ண, மேருமலையை இதெல்லாம் பண்ண, எல்லாம் செஞ்ச, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தை சொல்கிறாப்புல, அளப்பர் அறிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை கடை இட்டு அழிப்பதனை அறிந்தேனோ அப்படிங்கிறாப்புல. பார்க்கடல் பால் இருக்குதுங்க, ஒரு 10 குடம் பாலில் ஒரு துளி பெறை போட்டீங்கன்னா என்ன பெறன்னு சொல்லுவாங்கல்ல, பெற ஊத்துன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அர்த்தம் தயிரா மாத்துறது, தயிரா மாத்திரும். அது மாதிரி உன்னுடைய நீ பெற்ற வரங்கள் பூரா எல்லாமே காலி அப்படிங்கிறாப்புல. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருமே அந்த பிரம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரங்கிறது அணு ஆயுதம் இன்னைக்கு பேசுகிற மாதிரி நியூக்ளியர் வெப்பன். அதை அவர் சொல்கிறாப்புல, சொன்ன உடனே நாலு, நீ போய் எல்லாரும் செத்துட்டு பார்க்காத, நீ போய் ஒன்று பண்ணு, மாண்டாரை ஊவிக்கும் மருந்து ஒன்று இருக்குது, மெய்வேறு வகிர்களாக கீண்டாலும் பொருந்து விற்கும் மருந்து ஒன்று இருக்குது, படைக்கலங்களை கிளப்பது ஒன்று இருக்குது, மீண்டேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே அவர் வந்து இதை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் காமிச்சோன்னா அனைவரும் அந்த அல்சர்ஸு லேசர் ரிலேட்டட் வூண்ட்ஸ் எல்லாமே சரியாயிடுதுங்கிறாங்க. டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு சிஎன்டினா கிளீனிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். ஒரு புண்ணு வந்துன்னா அந்த புண்ணை கீறி உள்ளே இருக்கிற அசுத்தரத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது தைச்சு அப்புறம் பண்ணுவாங்க. அதான் இந்த விஷயத்த அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு. கும்பகர்ணன் விபீஷணர் சொல்கிறாரு, உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடல் உறச் சுட்டு வேறு ஓர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த விஷயத்த சொல்கிறோம். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிகிட்ருக்கோம், மாரடைப்பு. அவர் சொல்லியிருக்காரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த இவர் அமைச்சர் தேரோட்டி ராமனையும் சீதாவையும் லட்சுமணனையும் காணகத்துக்கு போகிறாங்க.
ஒரு கால் மனசு மாதிரி ரெண்டு பேர் வந்து மூணு பேர் வந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஆசையில் இந்த அசரதன் வந்து அந்த தேர் வந்துருச்சா அவனை கேட்குறாப்புல. எப்பா சுமந்தரை அந்த மந்திரி பேர் தேரோட்டி, என்னப்பா திரும்ப வந்துட்டானா ராமன் அப்படின்ன உடனே அது கேட்குற ஒரு வார்த்தை, நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி நம்பி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் தேரவலானும், தேரவலான்னா இங்கே சுமந்தர, வேயுயர் காணும் காணும் அந்த காட்டுக்குள்ள தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான். போயினன்னு சொன்ன உடனே போயிட்டாங்களா என்ற பொழுதத்தே ஆவி போனான். இந்த செய்தியை கேட்ட உடனே ஆவி போயிடுச்சு. எம்பாமிங் டெக்னிக், இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எம்பாமிங், அது நம்ம மறைந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க, அவங்களால தான் இந்த எம்பாமிங் டெக்னிக்கே எல்லாரும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எம்பாமிங் பண்ணியிருக்காங்க, எம்பாமிங் அது அந்த காலத்து எம்பாமிங் உண்டு. என்ன தெரியுமா, தசரதன் இறந்து கிடக்கிறான், வசிஷ்ட முனிவர் இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு பரதனும் சத்திருக்கனும் வெளியூர் போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும், அப்போ என்ன பண்ணணும், அவர்களுடைய அந்த அவருடைய பாடியை இது பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அவருக்கு தான் சொல்லுவாப்புல என்ன வார்த்தை தெரியுமா, தையர் கடலில் கிடந்தாலை தைலக்கடலின் தலை உய்த்தான். தையர் கடலில் மூடியவன், தையல்னா பெண்கள் அர்த்தம், பெண் கடலில் இருந்தவனை தைல கடலம் போட்டாங்க அப்படிங்குவாப்புல. இதே இந்திரஜித்துக்கும் அதே மாதிரி தான், இந்திரஜித்துக்கும் இந்திரஜித் வதையில் சொல்லும்போது கோபம், தலையில்லாத உடம்பை பார்க்குறாரு ராவணன், தன் பையன் செத்து போயிட்டான், தலை இல்லை, அந்த தலையில்லாத உடம்பை தலையை கொண்டு வந்து இதுக்கு காரணமான தலையை எடுத்து வருகிறேன் என்று சொல்லிட்டு அது வரைக்கும் தொல்நெறி தைல தோணி வளர்த்துமின் என்ன சொன்னான். எம்எம்இ டெக்னிக் சொல்கிறோம். அடுத்தது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், நெருக்கடி. நெருக்கடி காலத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லும்னா, கார்காலம் முடிஞ்சிருச்சு, சொன்ன பேச்சை சுக்ரீவன் காப்பாற்றலை, படகை அனுப்பலை, அப்போ கடைசியாக ஒன்றே ஒன்று கேட்பான், என்னடா பண்ண போகிறீங்க, போய் நீ சொல்லு லட்சுமணன் அனுப்பி கோபத்தோடு போ, நீ வாலியை கொன்ற இது அம்பு என்னிட்ட தான் இருக்குது, திரும்ப உன் மேலே செலுத்த போகிறேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லணுன்னே ரொம்ப வேகமாக போன உடனே அங்களோட கோட்டையில் இருக்கிற வானரங்கள்லாம் பயந்துட்டு போய் யார்கிட்ட சொல்லுது, அனுமார்கிட்ட சொல்கிறாங்க, அனுமார் வந்து அங்கதன்ட்ட போய் அங்கதன் வந்து அவங்க அம்மா தாரைகிட்ட சொல்கிறாங்க, தாரை வந்து கேட்டுட்டு உடனே நேராக வராங்க, வந்த உடனே கேட்குறாங்க ஒரே ரத்தம், ஐயா நீ ஆழி வேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தது என்னை என்றால் இசையினும் இனிய சொல்லால். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் பிஆர்ஓ இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் லேடிஸாக வச்சுருப்பாங்க, ஜென்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனை வரும், ஒரு சப்ளையர் வருவார் இல்லைனா ஒரு கன்சியூமர் வருவார், நிறைய குறை சொல்லுவார், அங்கே சொல்லும்போது அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பெண் மட்டும்தான் தேவை, பிஆர்ஓலாம் லேடிஸ் தான். ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஆண்கள் போட்டு இங்கே பார்ப்போம், எவனோ கோவத்தோடு வருவான், எங்கே மெட்டீரியல்ஸ் மேனேஜர், எங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி மட்டமான பொருளை கொடுத்துட்டீங்களாடா கத்த வருவான். கத்தும்போது ஒரு பெண் அங்கே வந்துட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த கோபம் பூரா அடி வாங்கிடும். இல்லை என்ன அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஒரு மீசக்கார உட்கார வச்சுக்கிட்டு என்ன வேணும் அப்படி காட்டானா இன்னும் அவனுக்கு அக்ரெசிவாகவும் கோபம். அதை அன்றைக்கே கம்பர் பார்த்தாரு, யார் பார்த்தாரு, முதல்ல இவருக்கு அழகாக சொல்கிறாரு ஒரு ஆத்தை, இவரை பார்த்த உடனே தாரை அழகாக சொல்கிறாரு, என்ன தெரியுமா, உங்கள் அண்ணன் விட்டு பிரிஞ்சே மாட்டியே, எதுக்கு நீ தனியாக வந்த, என்ன காரணம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கும் இல்லாமல் அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, தாரையின் தோற்றம். வால்மீகி ராமாயணத்துலேயும் கம்ப ராமாயணத்துலேயும் மிகப்பெரிய, கம்பர் தன்னுடைய தமிழ் பண்பாட்டுக்கு மாத்திரம், வால்மீகி ராமாயணத்தில் தாரையுடைய ரோல் என்ன தெரியுமா, படுக்கையறை பதுமை. சுக்ரீவன் வாலியுடைய மனைவியே தாரையை தாரமாக வச்சுக்கிட்டான். இங்கே அப்படி இல்லை, இங்கே ராஜ மாதா, இங்கே சொல்கிறது பூரா அவங்க சொல்கிறதா. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அங்கே பார்த்த உடனே இந்த அம்மா பார்த்த உடனே அந்த மங்கள நான் இல்லை வெண் புடவை பார்க்குறாங்க, அதை பார்த்த உடனே தன்னுடைய தாய் மூன்று பேர் ஞாபகம் வருது, கோசலை ஞாபகம் வருது, யாருக்கு, லட்சுமணனுக்கு, அதுக்கப்புறம் இவருடைய ஞாபகம் வருது, சுமித்ரோட ஞாபகம் வருது, கையோடைய ஞாபகம் வருது. இதை பார்த்த உடனே அவர் அமைதியாக இருந்து, என்னங்க உங்களுக்கு தெரியாதா, சொன்ன வேலையை செய்யலை, கார்காலம் முடிஞ்சிருச்சு, இவர் இன்னும் என்ன இருக்கிறாரு, கொஞ்சம் அவர் சுக்ரீவனை எழுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கிஷ்கிந்தா சந்திச்சிருக்கோம், அதை தான் சொல்ல வரோம். அடுத்தது ட்ரேட் சீக்ரெட்டு. இந்த ட்ரேட் சீக்ரெட்டு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், வியாபார ரகசியம் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ராவணனுடைய அழிவிற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா, பிபீஷணன். பிபீஷணனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்,
ராவணன் இன்னொன்று, ராமன் ஏன் விபீஷணர் எடுத்துக்கிட்டாருன்னா, ராமனுக்கு ஒரு முக்கியமான ஆள் தேவை. அங்கே உள்ள யார், இவருடைய பலம் என்ன, கும்பாரனுடைய பலம் என்ன, இந்திரஜித்துடைய பலம் என்ன, இவராதனுடைய பலம், எல்லா பலமும் இவனுக்கு தெரியும், அந்த ரகசியம் தெரியும். அதை தான் அவர் அழகாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இப்போ சூழல் மேலாமை, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். சூழல் மேலாமை சொல்லும்போது இன்றைக்கி ஐஎஸ்ஓ 14001, 14002, 14003, 14004 சொல்லிகிட்டே இருக்கும். அது வந்து இட் இஸ் கன்சர்ன் ஆர் இது இட் டீல்ஸ் வித் தி என்விரான்மெண்ட். சூழல் மேலாண்மையை அவர்கள் கையில் எடுத்துட்டுருக்காங்க. அதை அழகாக அவர் சொல்கிறாரு. அதாவது அவர்கள் மனிதர்களையும் நேசிச்சிருக்காங்க, தாவரங்களையும் விலங்குகளையும். மலையில் கிஷ்கிந்தா, குன்றில் சித்திரகூடம், வனத்தில் தண்டகாரண்யம், மரங்களில் பஞ்சவடி மூங்கில் மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோகவனம், ஆறில் சரையு நதி, அப்புறம் பார்த்திங்கன்னா வானரத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் அங்கதன், இப்படி போட்டுக்கலாம். அடுத்தது இன்னும் தெரியுமா, கரடி. கரடி இது ஜாம்பவான். அதுக்கடுத்து ஜடாயு, பறவையில் ஜடாயு, சம்பாதி, ஈவன் அணில். அணிலை கூட விடுது, அணிலை கூட அவங்களோட தோழமை காத்துட்டு வந்தாங்க. அப்போ என்விரான்மெண்டில் அவ்வளோ அழகாக இது போட்டிருக்கோம், புறா எல்லாமே இப்போ இது பண்ணுறாங்க. அடுத்தது வராங்க சமுத்திரராஜன்ட்ட, இலங்கையை கடக்கணும். இலங்கையை கடக்கணும்னா அனுமாருக்கு மட்டும்தான் கடக்கிற சக்தி இருக்குது, யாருக்குமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இலங்கைக்கு ஒரு சேது பந்தனம் சொல்லுவோம். அப்படி பந்தனம் சொல்லும்போது இங்கே உள்ள ஆழம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், உடனே அம்மா ஒரு இது கேட்குறாரு, வேண்டுறாரு, வருண பகவானே, சமுத்திரராஜனே, எங்களுக்கு வழி கொடு, நாங்கள் போகிறதுக்குன்னு. இரண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, வரவே இல்லை. திடீர்னு உனக்கு வேறு வழியே இல்லை, உனக்கு புரிந்த மொழியில் நான் பேசுகிறேன்னு அம்பை எடுத்து விடுறாரு, விட போகிறாரு. ஐயா சரணம், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அம்பு விட்டிங்கன்னா கடல் இதாகிடும், கடலைனா நிறைய உயிர்வனங்கள், புரியுதா, மீன் உள்ளிட்ட அனைத்து உயிர்வனங்களும் போயிடும், அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதேங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், கணக்கிலா உயிர்கள் எல்லாம் ஒல்லையின் உலர்ந்து வீயும். அப்போ நீ ஒன்றும் இல்லை, என் தலைமையிலே நீங்கள் வந்து சேது பந்தனை கட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. தோழர்களே, மரபு தமிழ் இலக்கியங்களை பாடம் சொல்வதற்கு ஒரு முறை உண்டு. அதை எப்படி சொல்வாங்கன்னா, ரசனை முறைகளே நடத்துறது அப்படிங்கிறது. டி கே சிதம்பரநாதன் முதலியார், டி கே சி என்று அன்புடைய சொல்கின்ற மாந்தருள் ஒரு அன்னப்பறவைம்பாங்க அவரை. அவர் தான் கம்பராமாயணத்தை ரசனை முறையில் எப்படி சொல்கிறதுங்கிறத வந்து ரொம்ப விளக்கி சொல்வார். அந்த ஒளித்தட்டுகள் கூட நான் ஒன்று ரெண்டு கேட்டிருக்கிறேன். பேராசிரியர் ரமணி அவர்கள் கம்பராமாயணத்தை சொல்கின்ற பொழுது எனக்கு அந்த மாந்தருள் அன்னப்பறவையாகிய டி கே சி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. டி கே சியை திரும்பி எழுந்திரிச்சு வந்துட்டாரோன்னு கூட எனக்கு நினச்சோம். அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமாக இந்த உரை அமைந்தது என்று மகிழ்ச்சி. இது தவிர சமஸ்கிருதத்தில் மட்டும் ராமாயணம் இல்லை, பிராகிருத மரபுலேயும் ராமாயணம் உண்டு. அது பேர் ஜெயின ராமாயணம்னு பேர். இந்த ஜெயின ராமாயணம் கன்னடத்துலேயும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, தமிழ்லேயும் ஒரு காலத்தில் வந்து சமண ராமாயணம் வந்து உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நீதியரசர் இஸ்மாயில் போன்றவர்கள், ஓரெழுத்து ராமாயணம் எழுதிய இஸ்லாமிய புலவர்கள், இப்படியெல்லாம் இஸ்லாம் மரபையும் இந்த ராமாயணம் கவர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் ராபி சேது பிள்ளை அவர்களுக்கும் நடந்த வாதப்போர், பச்சையப்பன்களூரில் நடந்த வாதப்போர், அதில் ராமாயணம் என்ன பாடுபட்டது அப்படிங்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கம்பராமாயணத்தில் உள் பிறதுரைகள் எவ்வாறு இருக்கிறது, இல்லை மரபிலக்கியத்தில் வந்து பிறதுரைகள் எவ்வாறெல்லாம் பயின்று வருகின்றன என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற நேரத்தில், கம்பராமாயணம் இந்த தமிழ் பண்பாட்டையும் தமிழ் சமூகத்தையும் எவ்வாறெல்லாம் பாதித்தது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டும். கம்பராமாயணத்தில் கம்பராமாயணத்தால் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இலக்கியமே இல்லை, ஒரு காவியமே எழுந்தது. அதன் பேர் ராவண காவியம், புலவர் குழந்தை அவர்கள் எழுதியது. ராமாயண உள்பொருள் ஆராய்ச்சியும் சாதி வரலாறும் என்ற கட்டுரையை எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். இதெல்லாம் கம்பராமாயணத்தில் இன்னொரு பக்கம். இருந்தாலும் மேலாண்மை கோட்பாடுகள் கம்பராமாயணத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக விளக்கி சொன்ன விதம் மிக அருமை. அவர்கள் இன்னொரு டி கே சி என்றே நாங்கள் சொல்கின்றோம். இந்த அற்புதமான விழாவுக்கு, விழாவை ஒருங்கிணைத்து ஏற்பாடு ஒழுங்கு செய்த எங்கள் இயக்கனுடைய தனிச்செயலர் நாகராஜன் அவர்கள், கிரீஸ் அவர்கள்,
தமிழொழி அவர்கள், மகேஷ் அவர்கள், பாலாஜி அவர்கள், சுதர்சன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு எங்கள் உதவி இயக்குனர் இருக்கிறார் அவருக்கும் மிக்க நன்றி. அருமைக்குரிய ஜேம்ஸ் சார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி இவ்விழாவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.